அனைவருக்கும் வணக்கம். குட் மார்னிங், குட் ஈவினிங். ஸோ நம்ம இன்னைக்கு செஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ வாண்டட் டு கிளாரிஃபை ஃபியூ திங்ஸ். என்னன்னா, நம்ம நம்ம மனசில் உள்ள பிரச்சனையை பற்றி ஒரு தேடலில் தான் வந்து நம்ம எல்லாமே ஆன்மீகத்துக்கு வந்திருக்கோம். பட் இப்போ நம்ம நடைமுறையில, நம்ம நடைமுறை வாழ்க்கையில வந்து இப்போ ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் இருக்கு அப்படிங்கும்போது, சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ்க்கெல்லாமே வந்து இது ஒரு சொல்யூஷனா இருக்கு பகவத் பாதையில உள்ள புரிதல் மூலமா. பட் சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஸ்டக்கப் ஆயிருப்போம். அப்போ வந்து கண்டிப்பா அவங்களுக்கு மெடிக்கல் இன்டர்வென்ஷனோ தெரப்பியோ அல்லது வந்து மெடிக்கல் கவுன்சிலிங்கோ தேவைப்படும். ஸோ அதெல்லாம் வந்து ஒர்க் ஆகாது அல்லது வந்து அதெல்லாம் தேவையில்லை, இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எப்பயுமே சொல்றது இல்லை. இப்போ நம்ம நடந்துட்டு இருக்கிறவங்கள ஓட வைக்கலாம், எந்திரிக்கவே முடியாம இருக்கிறவங்க, படுத்துட்டு இருக்கிறவங்கள முதல்ல எந்திரிச்சு உட்கார வைக்கிறதுக்கு டெஃபினட்டா வி நீட் சம் இன்டர்வென்ஷன். ஸோ இப்போ நம்ம சில சமயம் வந்து இந்த ஒருத்தவங்களோட கூட பேசணும்ல, ஓசிடி ரொம்ப ரொம்ப க்ரானிக்கா ரொம்ப வருஷமா இருக்கு அப்படிங்கும்போது, அவங்களுக்கு இது ஹெல்ப் பண்ணுமான்னு கேட்டா ஹெல்ப் பண்ணும். பட் அதை ரிசீவ் பண்ணிக்கிற மோட்ல அவங்க இருக்காங்களான்னா இல்லை, ஆல்ரெடி அவங்களுக்கு நிறைய அந்த ஒரு லேண்ட்ஸ்கேப்ல, சைக்கலாஜிக்கல் லேண்ட்ஸ்கேப்ல வந்து ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும்போது கண்டிப்பா அவங்களுக்கு வந்து ஒரு மெடிக்கல் இன்டர்வென்ஷனோ சைக்கலாஜிக்கல் ஒரு தெரப்பிஸ்டோ அந்த மாதிரி ரிலேட்டடான கவுன்சிலிங்கோ தேவைப்படும். அண்ட் இன் நோ வே அண்ட் மீன்ஸ் வி ஆர் சர்டிஃபைட், இந்த மிஷன்ல இருக்கிறவங்க வந்து வி ஆர் நாட் சர்டிஃபைட் ஆஸ் அ ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் தட். ஒரு தெரபிஸ்டுக்கோ அல்லது வந்து அந்த மெடிக்கல் இன்டர்வென்ஷனே தேவையில்லைன்னு சொல்ற மாதிரியோ இங்க யாரும் அந்த மாதிரி சொல்றது இல்லை, சொல்லவும் முடியாது, சொல்லவும் தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து முதல்ல வந்து ஒரு பேஸ்லைன், ஒரு அடிப்படையா வந்து ஓரளவு வந்து நார்மலைஸா ஆகிற அளவுக்கு அவங்களுக்கு அந்த மெடிக்கல் இன்டர்வென்ஷன் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த புரிதலையும் வந்து அவங்க எடுத்துக்க ரிசீவ் பண்ணிக்க முடிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கிளாரிஃபை தட். ஸோ அவங்க அவங்களோட இதெல்லாம் வந்து இங்க வந்து ஓவர் நைட்ல வந்து சரி பண்றோம் அப்படிங்கிற மாதிரி தெர் இஸ் நோ கிளைம் ஹியர். அண்ட் அதனாலதான் சம்டைம்ஸ் வி டிஸ்கரேஜ் தம், அவங்க கிட்ட திருப்பி அது கான்வர்சேஷனை டெவலப் பண்ணிட்டு இருக்கிறதுனால பிரயோஜனம் இருக்காது, அவங்க செய்ய வேண்டியதை சில விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறது. இப்போ அதே மாதிரிதான் இப்போ மற்றவங்களுமே யூடியூப்ல ஜஸ்ட் லைக் தட், ஓகே ஒரு ஜூம் செஷன் இருக்கு லைவா அது அல்லது வந்து யூடியூப்ல பாக்குற மாதிரி நம்ம இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா இது வந்து நார்மலா இருக்கிறவங்களுக்கு இந்த புரிதல் தேவைப்படணும்னு இருக்கிறவங்களுக்கு சொல்றேன். ஸோ அவங்களுக்குமே இது வந்து பிரயோஜனப்படாது. ஸோ முதல்ல வந்து நம்ம ஒரு அடிப்படையா கொஞ்சம் டைம் எடுத்து ஒரு எஃபர்ட் போட்டு இவர் என்ன சொல்றாங்க, பகவதையா என்ன சொல்றாங்க, அது எப்படி மற்றதுல இருந்து வித்தியாசப்படுது அப்படிங்கிறத உள்வாங்கணும். நமக்கு என்ன விதமான ஒரு நம்பிக்கைகள் இருக்கு அல்லது நமக்கு இது வரைக்கும் எவ்வளவு தெரிஞ்சிருக்கு, அதோட இது எப்படி கோரிலேட் ஆகுது அப்படின்னு கொஞ்சம் டைம் எடுத்து புரிஞ்சுக்கணும். பிளஸ் இவங்க சொல்றது வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகுதா இல்லையான்னு கொஞ்சம் டைம் எடுத்து ஒரு ரிஃப்ளெக்ட் பண்ணணும், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். அது அப்பதான் அந்த புரிதல் நம்மளோட புரிதலாக ஆகும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்ச பிறகும் ரன்வேல போய் தான் டேக் ஆஃப் ஆகணும். பட் ரன்வேலே சுத்திட்டே இருக்க வேண்டாம், டேக் ஆஃப் ஆகுங்க அப்படின்னு ஒரு 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 ஜம்ப் ஸ்டார்ட் பண்ற மாதிரி உள்ள இடம் தான் வந்து இந்த ஞான மலர்கள். ஸோ உங்களுக்கு நீங்க போட வேண்டிய எஃபர்ட்ஸ் எல்லாம் போட்டாச்சு, புரிதல் வந்து நீங்க உங்களுடைய புரிதலா எடுத்துக்க வந்து நீங்க வந்து முயற்சி செஞ்சிட்டு இருக்கீங்க. ஆனாலும் சில இடத்துல ஒரு சில சந்தேகங்கள் இருக்கு அல்லது நம்மளால வந்து அந்த இவ்வளவுதான் அப்படிங்கிறத வந்து கன்க்ளூட் பண்ணிக்க முடியல அப்படிங்கும் போது அதுக்கான ஒரு உறுதிப்பாடு கொடுக்கறதா ஞான மலர். ஸோ இப்ப முகாமுக்கே போகாம அல்லது வந்து இந்த என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிற அந்த கான்செப்டே புரியாம ஜென்ரலா ஓகே இட்ஸ் குட் டு ஹேவ் அப்படிங்கிற மாதிரி உட்காந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறதோ அல்லது இன்டெலெக்சுவலா ஸ்டிமுலண்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுக்கோ உள்ள ஸ்பேஸ் இது கிடையாது. ஸோ அவ்வளவுதான் கிளாரிபிகேஷன். ஸோ கண்டிப்பா வந்து தெர், ஏன்னா இது நம்ம புரிஞ்சுக்கிற வரைக்குமே இது ஒரு புறம் சார்ந்த இன்டெலெக்சுவல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம்தான். ஸோ நமக்கு ஒரு எஃபர்ட்ஸ் தேவைப்படுது அந்த இடத்துல, அதுக்கப்புறம் தான் நம்ம அது எல்லாமே போதும் அப்படிங்கிறத முடிச்சுக்கிறோம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஜென்யூனா சின்சியரா
கண்டிப்பா எஃபர்ட் போட்டிருக்கணும் இன் சம் வே ஆர் சம் ஃபார்ம். முகாமுக்கு போயிருக்கலாம், அல்லது வந்து நீங்க இதை புரிஞ்சு அதை வந்து உள்ள அப்சர்வ் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ அவ்வளவுதான். ஸோ இது ரெண்டு விஷயமும் எனக்கு முன்வைக்கணும்னு தோணுச்சு இன்னைக்கு நம்ம செஷன் உள்ள போறதுக்கு முன்னாடி. ஸோ ஹோப் தட் இஸ் கிளியர். இதுல ஏதாவது டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் அல்லது குவஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கேட்கலாம், ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிட்டு கேட்கலாம். அல்லது இது இது ஓகே, இது கிளியர் அப்படின்னா நீங்க உங்களோட அந்த ரியாக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ற ஆப்ஷன் இருக்கிற இடத்துல உள்ளதுல தம்ஸ் அப் கொடுக்கலாம். ஸோ இட்ஸ் கிளியர், ஓகே, குட், ஓகே, கிவ் மீ ஜஸ்ட் அ செகண்ட். ஓகே, சரி. இப்போ ஒரு க்வெஸ்டினோட ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த செஷன். ஸோ எல்லாருமே நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இன்ட்ராக்டிவா எடுத்துட்டு போகும்போது நம்ம நம்மளோட புரிதலுக்கு உண்மையா இருக்கும்போது தான் நம்மளால வந்து அது அது நம்மளோட இதுவா மாறும் அது. ஸோ நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, கொஸ்டின் பண்ணுங்க, அல்லது வந்து டிஸ்கஸ் பண்ணுங்க, ஃபீல் ஃப்ரீ டு. ஏன்னா இது வந்து ஒரு சேஃப் ஸ்பேஸ். இது யாருக்கும் இவ்வளவுதான் தெரிஞ்சிருக்கு தெரியல, இது இது கரெக்ட் தப்பு அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜ் பண்ற மாதிரி உள்ள இது கிடையாது. ஸோ யாருனாலும் நீங்க வந்து இன்ட்ராக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஐ இன்வைட் யூ ஆல், யூஆர் ஆல் வெல்கம். ஸோ புரிஞ்சது புரிஞ்சிருச்சு அப்படின்னாலும் சரி, இல்லை புரியல அப்படின்னாலும் சரி, இல்லை கன்ஃபர்மேஷன்ல தான் கொஞ்சம் இதுவா இருக்கு அப்படின்னாலும் சரி, தெர் இஸ் நோ ஜட்ஜ்மெண்ட். ஏன் திருப்பி திருப்பி இவங்க கேட்குறாங்க அப்படின்லாம் வந்து இங்க எதுவும் கிடையாது. ஓகே. ஸோ அப்ப கேள்வி என்னன்னா, இப்போ நம்ம நான் இப்போ வந்து ஒரு ஒரு இடத்துக்கு போகணும். இப்போ நான் வந்து கார்ல போகலாம், பஸ்ல போகலாம், ட்ரெயின்ல போகலாம். இப்போ வந்துட்டு நான் பஸ்ல போறேன்னு வச்சுக்கோமே. இப்ப பஸ்ல போகணும் அப்படிங்கும்போது சரின்னு அந்த சாய்ஸ் செலக்ட் பண்ணி இப்ப நான் பஸ்ல போய் உட்காரும் பொழுது, பஸ் ஸ்டாண்டுக்கு போய் அந்த பஸ்ஸை பிடிக்கிற வரைக்கும் நான் தான் என்னை கொண்டு போய் அங்க என்னோட ரிசர்வ் சீட் வரைக்கும் கொண்டு போக வேண்டியது என்னோட வேலை. இப்போ நான் போன பிறகு இப்போ அந்த டிரைவர் வந்து ஓகே ஒழுங்கா ஓட்டுறாரா இல்லையா, ஓட்டுவாரா மாட்டாரா, ஏன்னா எனக்கு அந்த டிரைவரை பத்தி தெரியாது. ஏன்னா நான் போக போறதே ஒரே ஒரு நாள் டிராவல், அந்த ஒரு நைட்டு. ஸோ அது வந்து ஒரு த்ரூ அவுட் நைட் டிராவல்னு வச்சுக்கோமே. ஸோ அந்த டிரைவருக்கு வந்து ஓட்ட தெரியுமா தெரியாதான்ற சந்தேகம்லாம் எனக்கு வந்தது அப்படின்னா என்னால வந்து காமா டிராவல் பண்ணவே முடியாது இல்லையா. பட் அட் த சேம் டைம் ஒரு டிரைவர்னு ஒருத்தர் அங்க உட்காந்துருக்காரு அப்படின்னா அவர் ஆல்ரெடி ஒரு குவாலிஃபைடு, அவருக்கு ஒரு டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அதுவும் நைட் டைம்ல டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அவருக்கு ஓட்ட தெரியும், சரியா பத்திரமா சேஃபா கொண்டு போய் விட தெரியும் அப்படிங்கிற ஒரு குவாலிஃபிகேஷன்லாம் தாண்டி தான் அவர் வந்து அங்க டிரைவரா உட்காந்துருக்காரு இல்லையா. ஸோ இப்போ சப்போஸ் எனக்கு வந்து அதுல ஒரு டவுட் வருது அப்படின்னா எந்தெந்த விதத்துல அந்த டவுட் வரலாம். இப்போ எனக்கு வந்து ஒரு அன்ஈஸியா இருக்கு, ஒரு ஆங்ஸைட்டியா இருக்கு, அவர் ஒழுங்கா கொண்டு போய் விடுவாரா இல்லையா, அவ அந்த டிரைவர் மேல எனக்கு ஒரு நம்பிக்கை படல அப்படிங்கும் போது என்னென்ன சூழ்நிலையில எனக்கு அந்த ஒரு அந்த மாதிரி ஒரு இது வரும். இது நீங்களே இருந்தா கூட நீங்க சொல்லுங்க. இப்போ நீங்க இருக்கீங்க, நீங்க டிராவல் பண்றீங்க. சொல்லுங்க கிருஷ்ணன். மேடம், படி ஸ்பீடா போனா பயப்படுவேன். பிரேக் அவர் அடி உள்ள பிரேக் ஒரு அடிச்சா ஒரு ஸ்பீட்ல ஓடாம ஒரு ஒரு சரியா சீரா ஓட்டலைன்னா உங்களுக்கு டென்ஷன் வரும், அப்புறம் ஒரு அப்புறம் ஒரு சண்டே. டேர்னிங் வரையிலும் பயமா இருக்குங்க. ஓகே ஓகே ஷூர். ஓகே, இப்போ கிருஷ்ணன் இன்னும் ஒரு அதோட ஒரு தொடர் கேள்வி. சோ அந்த மாதிரி பயப்படுறதுனால நீங்க சரி ஓகே இந்த பக்கம் வாயா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய் உட்காந்து ஓட்டுவீங்களா? முடியாதுங்க முடியாதுங்க ஓகே, முடியாதுங்க மேடம். உங்களுக்கு டிரைவிங் தெரியும், பஸ் ஓட்டுறதுக்கு தெரிஞ்சிருக்காதா இருக்கலாம், அல்லது ஃபார் வாட் எவர் ரீசன் நீங்க போயிட்டு டிரைவர் சீட்ல உட்காருவீங்களா? முடியாதுங்க. ஓகே, உங்களால முடியாது. ஓகே சரி, தேங்க்யூ. வேற யாராவது என்ன மாதிரி சூழ்நிலையில அந்த ஓட்டுற டிரைவர் மேல ஒரு ஒரு அவநம்பிக்கை வரும்,
நம்மளால வந்து ஓகே இவர் ஒழுங்கா கொண்டுட்டு போய் விடுவாரு அப்படின்னு தோணாம இருக்கும். யாருமே அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லையா? அரவிந்த், ஓகே, டிரைவர் ஸ்லீப்பிங். ஆமா, தூங்கிட்டே வண்டி ஓட்டுற. ஒரே ஒரேடியா போக வேண்டிதான். ஆ, எல்லாரும் ஓகே, தூங்கிட்டே வண்டி ஓட்டினாருன்னா நம்மளுக்கு ஒரு அன்இசியா இருக்கும். சரி அரவிந்த், அப்போ நீங்க நீங்க வந்து டிரைவர் சீட்ல உட்காந்து தூங்காம வண்டி ஓட்ட ஆரம்பிப்பீங்களா? ஆஹா, இல்ல மேம். நான் மேபி டிரைவரை வந்து வேக் பண்ணுவேன், அப்படி இல்லைன்னா கொஞ்சம் அலர்ட் பண்ணுவேன், அவ்வளவுதான். பட் நான் வந்து அவருக்கு பதிலாக டேக் ஓவர் பண்ண மாட்டேன். பண்ண மாட்டேன், ஏன்னா தூங்குறவர் கூட பரவாயில்ல, நீங்க போய் உட்காந்தீங்கன்னா மீதி பஸ்ல உள்ள எல்லாரும் டெரர் ஆயிடுவாங்க. நீ யார் அது புது டிரைவர்? சரி ஓகே ஓகே, சாட்ல போடாதீங்க, இன்டராக்ட் பண்ணுங்க. ஓகே, ஓகே மேம். வேற சரோஜா அம்மா, கேமரா ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு சும்மா கேஷுவலா ஒரு டிஸ்கஷன் தானே. கார்த்தி சொல்லுங்க. ஆரோக்கிய ஜெயராஜா சார் சொல்லுங்க. ஏதாவது இப்ப நம்ம ஒரு டிராவல் பண்ணும்போது அந்த அந்த டிரைவர் சரியா எடுத்துட்டு போக மாட்டாருன்னு நம்மளுக்கு எப்பெல்லாம் டவுட் வரும், அல்லது நம்மளுக்கு எப்ப அந்த பதட்டம் வரும்? பார்த்தா பாலாஜி சொல்லுங்க. இந்த பஸ் கண்டிஷன் வந்து ஒரு மாதிரி வேவரிங்கா இருந்தா கூட நம்மளுக்கு அந்த டவுட் வரும். பஸ்ஸே ஓட்டலக்கா, பஸ்ஸா இருந்தா ஒரு இல்ல, மாதிரி. பஸ் இப்ப ஓடும்போது ஏதோ ஒரு சவுண்ட் வருது, இல்ல ஒரு ஆ, ஒரு நம்மளுக்கே வந்து உட்கார்ற ஃபீல்ல வந்து பாத்தீங்கன்னா பஸ்ஸோட கண்டிஷன் சரியில்லாத போது டிரைவர் மேல விடுறாங்க, அவநம்பிக்கை வரும். ஓகே ஓகே, அப்போ நீங்க நீங்க என்ன பண்ணலாம்? பஸ் சரி பண்றதுக்கு ஓகே உட்காந்து நம்ம சரி பண்ணுவோம்பீங்களா, இல்ல நான் இன்னும் பெட்டரா ஓட்ட போறேன்னு டிரைவர் சீட்ல உட்காருவீங்களா? இல்ல, மேபி செக் பண்ணலாம், ஏன் இது மாதிரி ஏதாவது சவுண்ட் வருது அப்படின்னு செக் பண்ணலாம். குறும்பு வரைக்கும் நம்ம கையில ஒண்ணுமே கிடையாது, இந்த ஓட்டுறவருக்கு தான் தெரியும். சோ அவர் ஓட்டுறது வந்து கான்பிடண்டா, இல்ல இல்ல இது நல்லா இருக்கு, வண்டி சவுண்ட் தான் அப்படி வருது, நல்லா ஓட்டுவேன்னு சொன்னா நம்ம கொஞ்சம் காமா இருக்கும். ஐ மீன், வெரி குட், இத திருப்பி சொல்லுங்க, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. அதாவது ஓட்டுறவர் வந்து கான்பிடண்டா வந்து பஸ் சரியில்லை தான், பட் எனக்கு கான்பிடண்டா நான் ஓட்டிடுவேன், பஸ் வந்து கொஞ்சம் சரியில்லைன்னா கூட நான் கரெக்டா கொண்டு போய் சேர்த்துருவேன் போது நம்மளுக்கு கான்பிடன்ஸ் வரும். சோ பஸ் சரியில்லைனாலும் அவர் எப்படிங்க சரியா கொண்டு போய் விடுவார்? அதாவது அது அவர் வந்து கான்பிடண்டா இருக்காரு, நீங்க கேக்குற சவுண்ட் வந்து ஒண்ணும் பெரிய அலாமியா கிடையாது, நான் பாத்துக்கறேன். ஓகே, அப்படி வேணா சொல்லலாம். அதாவது சவுண்ட் கேக்குது, அது அக்னாலஜ் பண்ணிட்டு, பட் அது அவ்வளவு பெரிய ஒரு இது இல்ல. ஐ அம் அவேர் ஆஃப் தட், நான் உங்களை பத்திரமா கூப்பிடுறேன்னு சொன்னா உங்களுக்கு ஓகே. கேட்டீங்க பஸ் பஸ் வந்து சரியா இல்ல, டிரைவர் பஸ் வந்து நம்ம சரியா சேஃபமா தெரியலன்ற டவுட் வந்து பஸ் சரியில்லைனாலும் வரலாம். நாட் ஓன்லி தி டிரைவர், டிரைவிங் வந்து ஃபாஸ்டா ஓட்டணும் ஸ்லோவா ஓட்டணும் அது கிடையாது. பஸ்ல ஏதோ ஒரு சவுண்ட் எனக்கு கேக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது டிஸ்டர்பிங்கா இருக்கு. அப்ப நான் போய் டிரைவர் கிட்ட கேக்குறேன், பஸ் ஏதோ சவுண்ட் வருதுங்க, பஸ் நல்லா இருக்கான்னு கேட்டா டிரைவர் ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாருன்னா ஐ வில் பி வெரி பிளீஸ். யா, சோ பஸ்ல ஏதோ இருந்தா கூட பட் டிரைவர் உங்களுக்கு ஒரு ரீஅஷூரன்ஸ் கொடுத்தாருன்னா உங்களுக்கு இது பண்ணுவீங்க, பட் ஈதர் வே நீங்க போய் உட்கார்ந்து பஸ் ஓட்டு போறது இல்ல. இல்ல, பண்ண முடியாது, we have to be dependent on the driver. ஓகே சரி, ஓகே, இப்போ வே தேங்க் யூ பார்த்தா சார். ஓகே, வேற கார்த்தி சொல்லுங்க. ரேஷ் டிரைவிங் தான் மேம், மெயினாக வந்து ரேஷ் டிரைவ் பண்ணும்போது கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் எல்லாத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ இது ஒரு மேஜரான ஒரு த்ரெட்டாக இருக்கும் எல்லாருக்குமே. ஓகே, அப்போ நீங்கள் கொஞ்சம் ஸ்மூத்தாக ஓட்டலான்ட்டு நீங்கள் டிரைவர் சீட் எடுத்துப்பீங்களா? இல்லை, அவர்கிட்ட சொல்லலாம், கொஞ்சம் ரேஷ் டிரைவ் பண்ணாதீங்க, ரொம்ப வேகமாக ஓட்டுறீங்க, எல்லாரும் பயப்படுறாங்க, பர்சனலாக எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு, கொஞ்சம் மெதுவாக போங்க. நீங்க அந்த மாதிரி சொல்றீங்க, இப்ப வந்து இல்ல பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் அவரு அவ்வளவு ரேஷா ஓட்டல, நார்மலா தான் ஓட்டுறாரு, உங்களுக்கே அப்படி ஃபீல் ஆகுதுன்னு சொன்னா நீங்க அமைதியாவீங்களா? இல்ல மேடம், அந்த இடத்துல வந்து திரும்ப எனக்கு ஃபர்தரா இருந்துச்சு அப்படின்னா இன்னும் அந்த பஸ் விட்டு கீழே இறங்கி வேற பஸ்ல போகணும். ஓகே சரி, ஓகே தேங்க்யூ. ஓகே சொல்லுங்க, இந்த சொல்லுங்க. இப்போ இது போக வந்து இந்த கன்ஃபர்மேஷன் பத்தி சொன்னீங்களா மேம், அது லாஸ்டா பேசிக்கலாமா? அதுல எனக்கு ஒரு டவுட் இருக்கு. அதுக்குதான் அதுக்குதான் இது அங்கதான் வர்றோம். இல்ல இல்ல, அது இல்ல, நான் வந்து பிகாஸ் ஐ மிஸ்ட் யுவர் கிளாஸ் வந்து ஃபார் ஆல்மோஸ்ட் வந்து 3 to 4 செஷன்ஸ் நான் மிஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டே யூடியூப் போடும் போது அதுலதான் பாத்துட்டே இருக்கேன். சோ அதை உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டே நினைச்சிட்டே இருக்கேன், தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கு.
அதுக்காக சரி தான். ஷூர், இன்னைக்கு இன்னைக்கு முடிச்சிடலாம். ஓகே ரேமன் நோட் பண்ணிக்கோங்க, கார்த்தி அவங்க கேள்வி ரேப் அப் பண்ணணும், நம்ம அந்த செஷன் ரேப் அப் பண்றோம். ஓகே சோ இந்த கேள்வியில உள்கூத்தெல்லாம் இல்ல, தயவுசெய்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஆரோக்கிய ராஜா சொல்லுங்க, ஆரோக்கிய ஜெயராஜா சொல்லுங்க சார். மேடம், அதாவது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்கிறேன் மேடம். கேட்குதா சொல்லுங்க மேடம்? சார், கேக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 500 கிலோமீட்டர் வந்து நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா, மேக்ஸிமம் வந்து ஃபஸ்ட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸு ஹேண்ட் டிரைவர் தான் ஃபஸ்ட்டு அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க அந்த கம்பெனி, ஒன்று. ரெண்டாவது பாயிண்ட்டு, முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த தாட்டை எடுக்கும்போது நைட் ட்ராவல், ஃபுல் நைட் ட்ராவல் அப்படிங்கிற விஷயத்த ப்ரெசன்ட் பண்ணிங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது கம்பல்சரி எல்லாம் தூங்கிடுவோம் ஆஃப்டர் மீல்ஸ், அதாவது ஆஃப்டர் டிஃபனுக்கு அப்புறம் வந்து நம்ம டின்னர் முடித்ததுக்கப்புறம் எல்லாருமே மேக்ஸிமம் தூங்கிடுவோம், ஒரு 80% மேலே எல்லாமே தூங்கிடுவோம். அப்போ அந்த இடத்துல அவர் எப்படி ஓட்டினாலும் நம்மளுக்கு தெரியாது, பட் ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்தால் மட்டும்தான் ஆக இப்படி பண்ணிட்டாரு அப்படின்ற விஷயம் தெரியும். பெரும்பாலும் அந்த ரேஷ் டிரைவிங் அப்படிங்கிறது நம்ம ஸ்லீப்பிங்கில் இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியாது, ஏன்னா நம்ம வந்து ரொம்ப டீப் ஸ்லீப்பிங் போயிடுவோம். பஸ் ட்ராவலை பொறுத்தளவு டீப் ஸ்லீப்பிங் போயிடுவோம். மூணாவது பாயிண்ட் வந்து, ஹைவேல ரன் பண்ணும்போது அவர் மினிமம் வந்து ஒரு 100 கிலோமீட்டருக்கு அந்த ரூல்ஸ் அண்ட் அந்த கம்பெனியினுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோடனே அவர் வந்து ஆப்ரேட் பண்ணி ஆகணும், ஒன்று. ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட்டு, அவர் கரெக்டாக ஏற்கனவே ஒரு பிராண்டடு கம்பெனியில், ஒரு ஸ்டாண்டர்டான கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா, அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேதர் பண்ணி தான் அவரை அப்பாயிண்டே பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது ஒரு லாங் டிரைவு, ஃபுல் நைட் டிரைவ் அப்படிங்கும்போது கம்பல்சரியாக வண்டி கண்ட்ரோலுங்கிறது ரொம்ப ப்ராப்பராக இருக்கும், ஒன்று. ரெண்டாவது வந்து ப்ராப்பராக வந்து ப்ராப்பரான டிரைவராக இல்லாட்டி ஃபஸ்ட்டு அந்த பஸ்ஸை அவர் நம்பி ஒப்படைக்க மாட்டார். அதே சமயத்தில் ஓகே இன்கேஸ் அந்த ஆக்சிடெண்ட் அப்படிங்கிறது இன்கேஸே நடந்தால் தான், அதாவது எது எனி ஒன் ப்ராப்ளம் வந்தாலும் யதார்த்தமாக வந்தால் தான். பட் இது இதே பொறுத்து பாசிட்டிவான ரிசல்ட் தான். அது தவிர்க்க முடியாம நடந்த ஒண்ணா இருக்கும். பட் எனிவே நீங்க வந்து அதனால போய் ஓட்ட போறது இல்ல இல்லையா, அட் எனி கண்டிப்பா கேஸ். அது, ஆமா, நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாதுல்ல, சரி, அதானே ஓ ஹேண்டில் பண்றது. ஓகே சூப்பர், ஓகே தேங்க்யூ. வளர்மதிமா, இந்த கேள்விக்கு ரிலேட்டடா நீங்க பதில் இருந்தா சொல்லுங்க. இல்ல, யாரா எப்படியா இதா இருந்தாலும் யாருமே டிரைவர் சீட்ல போய் உட்காந்து ஓட்ட மாட்டாங்க மேடம். அது எவ்வளவு பெரிய ப்ராப்ளமா இருந்தாலுமே, எவ்வளவு பெரிய இதா இருந்தாலுமே, ஒண்ணு நம்பிக்கை வச்சிருப்பாங்க நைட் டிராவலும் அவர் எப்படியோ கொண்டே விடுறாருன்னு, இல்லைன்னா கூட அவங்க ஏற்பாடு பண்ணுவாங்களே தவிர யாருமே போய் டிராவல் பண்றவங்க போய் சீட்ல போய் உட்காந்து ஓட்ட மாட்டாங்க. சரி, ஓகே அது என்னோட பதில். ஓகே சூப்பர். சோ சரோஜாமா சொல்லுங்க. அம்மா வணக்கம், வாழ்க வளமுடன்மா. அம்மா ஒரு அரட்காப்பு, டிரைவருக்கு ஒரு அரட்காப்பு போடலாங்கம்மா. வாழ்க வளமுடன், நல்லபடியா எங்களை எல்லாத்தையும் சேஃபா கொண்டு விட்டுருங்கன்னு சொல்லி நான் அரட்காப் போட்டுருவேங்கம்மா. நம்பிக்கையா எவ்வளவு பெரிய மிஸ்டேக்கா இருந்தாலும் டிரைவர் மேல நம்பிக்கை வச்சு நான் அரட்காப் போட்டு எங்களை பத்திரமா கொண்டு நீ எல்லாரையும் சேர்க்கறது உங்க கையில இருக்குன்னு நான் அரட்காப் போட்டு பண்ணிருவேங்கம்மா. அதனால எனக்கு பயமே கிடையாது. இப்ப நீங்க எனக்கு அருட்காப்புனா என்னன்னு தெரியல. இப்ப நீங்க போடுற அருட்காப்பு, நீங்க டிரைவருக்கு போட்ட அருட்காப்புனால அவர் ஒழுங்கா கொண்டு போய் உங்களை சேர்த்துருவாரு, கட்டாயம் விடுவாருங்கம்மா. ஒரு பாசிட்டிவான தாட் இருக்கும் போது கட்டாயம் அதுல 100% நெகட்டிவா வர. நீங்க நீங்க டிரைவர் சீட்ல உட்கார மாட்டீங்க, ஆனா அருட்காப்பு போடுவீங்க. அருட்காப் போட்டு அவருக்கு ஒரு இது சொல்லிடுவீங்கம்மா, கட்டாயம் நல்லபடியா எங்களை கொண்டு விட்டுருங்கன்னு சொல்லி. எவ்வளவு பெரிய மிஸ்டேக்கா, எவ்வளவு ரேஷா ஓட்டினாலும் பரவாயில்ல, எங்களை பத்திரமா கொண்டு நீ விட்டுருன்னு சொல்லிட்டு நம்ம அருட்காப்பு போடும் போது அதுக்கு எஃபெக்ட் கட்டாயம் இருக்குங்கம்மா. சரிம்மா, ஓகே. சோ ஓகே இப்போ ஓகேம்மா, தேங்க்யூ. அவங்க வந்து பக்தி மார்க்கத்துல இருந்து வந்திருக்காங்கங்கிறது புரியுது. ஸோ ஜாயின்ட் லா லேட், கேன் யூ ப்ளீஸ் ஷேர் த க்வெஸ்சன். ஓகே, இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம் ஷாம், நீங்க அப்படியே சைம் இன் பண்ணுங்க. ஸோ என்ன கேள்வி வந்து நம்ம இப்ப நம்ம வந்து கேட்ட கேள்வி வந்து, ஒரு பஸ்ல டிராவல் பண்றோம், நம்ம ஒரு டிரைவர் எடுத்து வண்டி ஓட்டுறாரு, ஆனா நமக்கு எந்தெந்த சமயத்துல ஆங்ஷியஸா இருக்கும், நம்மளுக்கு பதட்டமா இருக்கும், ஒரு ஒரு அவரு அவரு அவர் மேல ஒரு சந்தேகம், ஓகே இவர் தகுதியானவரா இல்லையா அப்படிங்கிற மாதிரி வரும் அப்படிங்கிறத நம்ம 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 எப்போ அன்ரெஸ்டா இருப்போம் அப்படிங்கிறத பார்த்தோம்.
இப்ப அந்த மாதிரி அன்ரெஸ்டா இருக்கிற சூழ்நிலை, நீங்க எல்லாருமே சொன்னீங்க இந்த டிரைவர் தூங்கிட்டாலோ அல்லது இது மாதிரி இருந்தா அது மாதிரி இருந்தா அந்த மாதிரி எல்லாம் ஒருத்தர் கூட சொன்னார் ஒரு சவுண்ட் வந்ததுன்னா அந்த சவுண்ட் வந்து வருது ஆனா அது அவ்வளவு பெரிய மேஜர் இஷ்யூ கிடையாதுன்னு அவர் ரீஅஷூரன்ஸ் பண்ணார்னா அவர் காம் டவுன் ஆயிடுவாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஓகே, இப்போ அட் எனி பாயிண்ட் யாருமே வந்து நான் டிரைவர் சீட்ல உட்காந்து எனக்கு அந்த பதட்டதுனால நான் எடுத்து வண்டியை ஓட்டுவேன் அப்படின்னு யாருமே உள்ள இறங்கல இல்லையா? ஒரு அம்மா மட்டும் நான் அருட்காப்பு போட்டுருவேன், அதனால இன்டெரக்டா நான் வந்து அவங்க மேல ஒரு அது அதனுடைய இதை வந்து நான் ஹேண்டில் பண்றேங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்குன்றது வந்து அவங்களுடைய நம்பிக்கையின்படி அது 100% அவங்க சொல்றாங்க. ஓகே, ஸோ இப்போ நான் எதுக்காக இதை சொல்ல வந்தேன் அப்படின்னா, சரி நம்ம புரிதல் வந்து நம்ம எதை புரிஞ்சுக்கிறோம், புரிதல்னு எதை சொல்றோம், நம்ம அகத்தளவுல நாம பண்றதுக்கு நாம அப்படிங்கிறது நம்ம அறிவு, நம்ம அகத்தளவுல அறிவினுடைய குறுக்கீடு எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் இந்த புரிதல் இல்லையா? ஸோ நம்ம சைக்கலாஜிக்கல் லேண்ட்ஸ்கேப்ல இன்டலெக்டோட இன்டர்வென்ஷன் தேவையில்லை, இன்ஃபேக்ட் இன்டர்வென்ட் பண்ண முடியாது. ஏன் தேவையில்லைங்கிறோம்னா அது இன்டர்ஃபியர் பண்ணா கூட அதனால ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறத நம்ம அந்த அந்த ஒரு இயலாமைய புரிஞ்சுக்குது, அந்த அறிவு புரிஞ்சுக்குது. அந்த புரிஞ்சுக்கும் பொழுதுதான் வந்து ஓகே இது அகத்தளவுல நம்ம செய்யறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு அறிவு அதுலேருந்து ஸ்டெப் அவுட் ஆகும் ஆகிறது தான் புரிதல் அப்படிங்கிறோம், அதுதான் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறோம். இப்போ இந்த புரிதல் அதே மாதிரி சரணாகதியும் அங்கதான் நடக்குது. சரணாகதினா சரண்டர். ஸோ அந்த அறிவு வந்து உண்மையில என்னால அதை சீர்திருத்த முடியல, சீர்படுத்த முடியல, மாத்த முடியலன்னு சரண்டர் ஆகுறது தான் வந்து அறிவு. அந்த முழு மனதினுடைய அதாவது அந்த டோட்டலா உள்ள மைண்ட் இருக்கு இல்லையா, மனது புத்தி சித்தம் அகங்காரம் எல்லாம் சேர்ந்த அந்த லேண்ட்ஸ்கேப்ல இந்த ஒரு பார்ட் அந்த இன்டலெக்டுக்கு வந்து ஸ்கோப் இல்லைன்னு அந்த அறிவே புரிஞ்சுக்கும் போது, அது புரிஞ்சுக்காம ட்ரை பண்ணும் பொழுது அது இக்னோரன்ஸ்ல இருக்கு, அது புரிஞ்சுக்கும் போது அது இன்டெலிஜென்ட் ஆகுது, அது இன்டெலிஜென்டா ஆகும்போது நம்ம மனசு இன்னசென்டா அதன் போக்குல இருக்கு. ஸோ இதான் வந்து புரிதல் அப்படிங்கிறோம். ஸோ இப்ப இந்த புரிதல் வந்து நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான் உறுதிப்பாடு அல்லது கன்ஃபர்மேஷன், எனக்கு புரிஞ்சிச்சுன்னு எனக்கு தெரியுதுங்கிறது தான் உறுதிப்பாடு அல்லது கன்ஃபர்மேஷன் சொல்றோம். ஓகே, இப்போ ரெண்டு விஷயம் இங்க நடக்கணும். என்ன, எப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு இது இது சாலிடா ஓகே இதுதான் அப்படின்னு எப்போ புரியும், ரெண்டு விஷயம் நடக்கணும். ரெண்டு விஷயத்த என்னோட புரிதலா நான் ஹேமா வந்து என்னோட புரிதலா மாத்தணும்னா நான் அதை பார்த்துருக்கணும், ரேமண்ட் அதை பார்த்தாருன்னா அது அவரோட புரிதலா ஆகும், அதே மாதிரி ரேவதி அதை பார்த்தாங்கன்னா அது ரேவதியோட புரிதலா மாறும். அப்போ என்ன ரெண்டு விஷயம் நடக்கணும் அப்படின்னா, ஒண்ணு வந்து எந்த இது வரைக்கும் எனக்கு ஸ்கோப் இருக்கு இல்ல, அந்த அறிவுக்கு எங்க ஸ்கோப் இருக்கு இல்ல. இப்போ நம்ம டிராவல் பண்றோம் இல்லையா, நம்ம பஸ்ல ஏறணும் இல்லையா, இப்ப நம்ம அறிவு அப்படின்னு எடுத்துப்போம். இப்போ எனக்கு எந்த அளவுக்கு இதுல தகுதி இருக்கு இல்ல, யாருமே என்ன சொல்லல நான் டிரைவர் சீட்ல போய் ஏறுவேன்னு சொல்லவே இல்லை, டிரைவர் சீட்டை எடுத்துக்குவேன்னு சொல்லவே இல்லை, ஏன்னா கிளியரா தெரியுது நம்மளுக்கு அங்க தகுதி இல்ல. அப்ப தகுதி இல்லாததெல்லாம் போட்டு நம்ம போட்டு எடுத்துக்க தேவையில்லை அப்படிங்கிறது கிளியரா தெரியுது. அப்போ நாம நம்மளுடைய அந்த ஒரு இடத்துல நிக்கிறோம் இல்லையா? சோ அது மாதிரி அறிவுக்கு அந்த அகத்துல சீர்திருத்துறதுக்கு எந்த ஒரு ஸ்கோப்பும் இல்லை, பாசிபிலிட்டியும் இல்லை, அதனால முடியாது அப்படிங்கிற இயலாமை அதனுடைய தகுதி தெரியணும். அது ஃபர்ஸ்ட். அது எப்போ அந்த தகுதி தெரியும் அப்படின்னா, ஒன் மோர் திங் நீட்ஸ் டு ஹேப்பன். அது வந்து என்னன்னா, அந்த டிரைவர் இருக்கார் இல்லையா, அந்த டிரைவர் வந்து இப்ப நிறைய பேர் நிறைய ரீசனிங் சொன்னாங்க, நல்ல கம்பெனினா ஒழுங்காதான் பார்த்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க, அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அப்படி அந்த டிரைவர் மேல ஒரு நம்பிக்கை அல்லது அவரோட குவாலிஃபிகேஷன் மேல ஒரு ஜஸ்டிபிகேஷன், அல்லது இப்ப அவர் ஒரு சவுண்ட் வருதுன்னு நம்ம அன்கம்ஃபர்டபுள் ஆனா கூட அவர் ரீஅஷூரன்ஸ் கொடுக்குறாரு அப்படிங்கும் போது, அதாவது த டிரைவர் நோஸ் வாட் ஹீ இஸ் டூயிங், அவரு
என்ன பண்றாருன்னு அவருக்கு தெரியுது, அந்த டிரைவர் ஒழுங்காதான் எடுத்துட்டு போறாருங்கிறத நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, இப்ப சப்போஸ் அந்த டிரைவர் தூங்கிட்டே இருக்காருன்னா நம்ம நம்மளுக்கு ஆப்வியஸா தெரியும் அவர் சரியா பண்ணலன்னு. பட் இந்த டிரைவர் சரியாதான் ஓட்டிட்டு இருக்காருன்னு நம்ம எனி மொமெண்ட் இப்ப நம்ம முழிச்சு பார்க்கும்போது நம்ம பார்த்துட்டு இருக்கோம், நம்ம இடையில இடையில முழிப்போம் இல்லையா பாக்குறோம். அப்போ நம்ம அந்த டிரைவர் சரியாதான் போயிட்டு இருக்காருங்கிறத நம்ம பார்த்துட்டாலும் நம்மளுக்கு என்னதான் ஆயிடும், நம்மளுக்கு ஒரு காம்னஸ் வந்துடும் இல்லையா. இது நம்ம பொறுப்பு இல்ல, அந்த பொறுப்பு எடுத்துக்கிறவங்க சரியாதான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னாலும் நம்ம அதுக்குள்ள இன்டர்ஃபியர் பண்ண மாட்டோம். ஒண்ணு நமக்கு அங்க உள்ள போறதுக்கு தகுதியே இல்லைங்கிறது தெரியும் போது நம்மளோட இதுல நிப்போம், டிரைவர் சீட் எடுத்துக்க மாட்டோம். இன்னொன்னு டிரைவர் தான் வேலைய தான் ஒழுங்காதான் பாக்குறாருன்னு கன்ஃபார்மா நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுனாலும் நம்ம அதுல இன்டர்ஃபியர் பண்ண மாட்டோம். இப்ப இந்த ரெண்டு விஷயத்தையும், இந்த ரெண்டு விஷயமும் நடக்கணும். இப்போ அதனால நான் என்ன சொல்ல வர்றேன், இப்ப இது வரைக்கும் யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? எனக்கு இவ்வளவுதான் தகுதின்னு தெரிஞ்சு நான் நிக்கணும், அதே மாதிரி டிரைவர் ஒழுங்காதான் போயிட்டு இருக்காருங்கிறது தெரியணும். இப்போ நம்ம நம்ம அறிவு வச்சு நம்ம இந்த மாதிரி ஒரு உணர்வு சரியில்லை, இந்த மாதிரி உள்ளது இறுக்கமா இருக்கு, இது வேண்டாம் அது வேணும் அப்படின்னு அதை மாத்த 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 ட்ரை பண்ணி கடைசியில முடியலங்கும் பொழுது, ஓ இப்படிதான் வேற வழியே இல்லை, நம்மளால அதை இது பண்ணவே முடியல அப்படிங்கிற ஒரு இது கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்குது. அது ஒரு 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 சைடு. இன்னொரு சைடுல நம்ம சரண்டர்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். சரண்டர்னா கண்ட்ரோலே இல்லைன்னு, அதாவது நம் கண்ட்ரோலே இல்லை அப்படின்னு விடுறது மட்டும் கிடையாது, ஆல்ரெடி ஒரு கண்ட்ரோல் இருக்கு, இன்பில்ட் கண்ட்ரோல் ஒன்று இருக்கு நம்ம மனது, அதுவே அதனுடைய ஓட்டத்துல ஒரு ஒரு வந்து அது வந்து தன்னை வெளிப்படுத்திட்டு இருக்கு, அதுக்கு ஒரு ஃப்ளோ இருக்கு. இப்போ அந்த ஃப்ளோக்கு தான் நம்ம சரண்டர் பண்றோம். ஸோ நம்ம நம்ம கண்ட்ரோல்ல வந்து விட்டுட்டு அது இருக்கிற ஒரு கண்ட்ரோல் இருக்கு இல்லையா, அதுவே ஒரு ஃப்ளோல இருக்கு இல்லையா, அதை நம்ம வந்து ஏத்துக்கிறோம் அல்லது வந்து இன்டர்ஃபியர் பண்ணாம இருக்கோம். ஸோ சரண்டருங்கிறது வந்து கண்ட்ரோலே இல்லாம இருக்கிறது இல்லை, இருக்கிற ஆல்ரெடி இருக்கிற ஒரு கண்ட்ரோலுக்கு நம்ம வந்து ஓகே சொல்றது தான் வந்து எனிவே தெர் இஸ் அ கண்ட்ரோல். அதை பார்க்க முடியணும், தெர் இஸ் அ கண்ட்ரோல் இன் த சென்ஸ், கண்ட்ரோல்னா ஒரு மாதிரி டாமினேட்டிங் அப்படி பிடிக்கிறது அந்தது இல்லை, ஒரு டிரைவர் மாதிரி கரெக்டா அது ஓடிட்டு, அது ஒரு ஓட்டத்துல ஓடிட்டு இருக்கிறது சரியாதான் ஓடிட்டு இருக்கு, மனது தானே செயல்பட்டு இருக்கிறது சரியாதான் இருக்கு, சரியாதான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு உண்மை நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளாலையும் முடியல அதுவும் சரியாதான் போயிட்டு இருக்கு, அப்போ நமக்கு அங்க என்ன வேலை, அப்பதான் அது ஆர்கானிக்கா சும்மா இருக்கும். ஸோ அந்த ரெண்டு விஷயத்த நம்ம வந்து பார்க்கணும், மனது மனதினுடைய ஃப்ளோ அது அதுவே வந்து அந்த அகமே அது அதன் போக்குல போயிட்டு இருக்கிறதே சரியாதான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நாம அதுல பண்ணினாலும் அங்க ஒண்ணு பண்ண முடியல அப்படின்னு நம்மளோட தகுதியின்மையையும் தெரிஞ்சுக்கணும். இப்ப இது ரெண்டும் வந்தது அப்படின்னா கம்ப்ளீட்டா அது ஒரு 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 எப்படி சொல்றது, அதுவே ஒழுங்காதான் போயிட்டு இருக்கு அப்படிங்கறதும் தெரிஞ்சிச்சு, என்னாலையும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சிச்சு. அப்போ ரிசல்ட் என்ன, நம்ம ஆட்டோமேட்டிக்கா அது ஒரு இன்டலெக்சுவலா வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம், ஓகே நமக்கு இங்க ஒரு வேலையும் இல்லை, அப்பதான் அது அமைதியாகும். இப்போ எப்பெல்லாம் டிரைவர் தூங்குற மாதிரி தோணுதோ அல்லது வந்து இந்த பஸ்ல ஒரு சவுண்டு கேக்குதோ இந்த மாதிரி இந்த மாதிரி, சோ நம்ம அகத்தினுடைய ஓட்டத்தின் மேலேயே நம்மளுக்கு வந்து முதல்ல சரியாதான் போகுதுங்கிற புரிதல் இல்லைன்னா தான் நம்ம திருப்பி திருப்பி நம்ம வந்து போய் போய் சரி பண்ண ட்ரை பண்ணும். இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஸ்டாப் பண்ணுவோம். சோ இந்த இந்த இது ரிலேட்டடா நீங்க கேள்வி இருந்தா கேட்கலாம். அந்த கன்ஃபர்மேஷன்ங்கிறது வந்து அது அகத்தினுடைய செயல்பாடு சரியாதான் போயிட்டு இருக்குங்கிறதே இன்னும் தெரிஞ்சுக்கல அப்படிங்கிறதுனால தான் நம்ம நமக்கே தெரியாம தெரியாம போய் போய் அந்த இடத்துல சரி பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம்.
நம்ம சரி பண்ண ட்ரை பண்ணும்போது நம்மளால முடியலங்கிறது தெரியுது, ஆனா முடிச்சுக்க முடியல. ஏன்னா நமக்கு இன்னும் அந்த டிரைவர் மேல வந்து அந்த டிரைவர் ஒழுங்காதான் ஓட்டிட்டு இருக்காருங்கிறது நமக்கு தெரியல. சொல்லுங்க ஷாலினி. தேங்க் யூ ரேமன். ஹாய் மேம். சொல்லுங்க. மேம், நீங்க சொன்ன மாதிரி இந்த அகத்துல எல்லாமே சரியா தான் போய்கிட்டு இருக்குன்றது தெரியுது, ஆனா என்னன்னா அது புடிக்க மாட்டுது. ஏன்னா அது வந்து நமக்கு தோதான விஷயங்கள் காட்ட மாட்டுதுல்ல, அந்த நேரத்துல வந்து ஒரு மாதிரி சலிப்போ வெறுப்போ, இது ஏன்டா எப்ப பார்த்தாலும் இதையே காட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஸோ அந்த டைம்ல வந்து ரீகால் பண்ண வேண்டியதா இருக்கு, இல்ல இல்ல அது நமக்கு சம்பந்தமே இல்ல, இட்ஸ் ஜஸ்ட் டூயிங் இட்ஸ் ஓன் ஒர்க் அப்படின்ற மாதிரி அந்த கொஞ்சம் சம்டைம்ஸ் அந்த ஞாபகப்படுத்துறோம்ல, அந்த சமயத்துல அது ஒரு மாதிரி விரக்தியாவும் வெறுப்பாவும் அப்படி போயிருக்கு. இப்ப நீங்க சொல்றீங்க அது ஒழுங்காதான் போயிட்டு இருக்குன்னு தெரியுது. இப்ப அம்மா வந்து ஒழுங்காதான் சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க, ஒரு நாள் நமக்கு பிடிச்ச டிஷ் இருக்கு, நூடுல்ஸ் இருக்கு, இன்னொரு நாள் பாவக்காய் இருக்கு, இன்னொரு நாள் பரங்கிக்காய் இருக்குன்னா அந்த இந்த காய் போடுற நாள்லாம் கடுப்பா இருக்கு அப்படிங்கிறீங்க. ஓகே, அவங்க சரியாதான் பண்ணிட்டு இருக்காங்கிறது புரியுதுல்ல உங்களுக்கு? ஆமா, அவங்க சரியாதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நமக்கு அது பிடிக்காம போறது பிரச்சனை கிடையாது. ஓகே. அந்த பிடிக்கா இப்ப இவங்க சரியாதான் நம்ம பண்ணிட்டு இருக்காங்க, ஆமா நம்ம உட்காந்து அங்க கிச்சன்ல வந்து மாத்தவும் போறது இல்ல, மாத்தவும் முடியாது. அப்போ இன்னைக்கு இதுதான், அவ்வளவுதான். சோ அத நீங்க பிடிச்சு விரும்பி அப்படியே லவ் பண்ணி பாவக்காய சாப்பிடணும்லாம் எந்த கட்டாயமும் கிடையாது. யூ கேனாட் ஃபோர்ஸ் யுவர் ஃபீலிங்ஸ். நீங்க அதுல வேற யாரோ சாட்ல போட்டிருக்காங்க ஆங்கிலத்தில் பேசாதீங்கன்னு, நமக்கு வேணுங்கிற உணர்வு வந்து நம்ம பாவக்காய கூட விரும்பி சாப்பிடணும்னு இங்க சொல்லவே கிடையாது, அது அக்செப்டன்ஸ் கிடையாது. எனக்கு இன்னைக்கு பாவக்காய் தான் ஓகே, எனக்கு பாவக்காய் பிடிக்காது ஓகே, பட் இதுதான் சாப்பாடு ஓகே, இன்னைக்கு எனக்கு பிடிக்காதுதான் இன்னையோட சாப்பாடு. ஓகே. அது நீங்க நீங்க முதல்ல அந்த அந்த ஒரு பேஸ் லைனா அகம் தானாவே எழும்பி அடங்கி எல்லா விதமான ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸையும் காமிக்குது, அந்த எல்லா விதமான உணர்வுகளையும் காமிக்குது. ஆப்வியஸா நல்லா இருக்கும் போது நமக்கு அதை நம்ம மறந்து நல்லா அதுல லயிச்சிடுறோம், அது இல்லைங்கும் பொழுதுதான் நம்மளுக்கு அந்த பெயின்ஃபுல்லா இருக்கிறது வரும், அதுவும் நார்மல் தானே. சோ அதுதான் இருக்கு அப்படிங்கிறது. சோ அதனுடைய ஃப்ளோ சரியாதான் இருக்கு அப்படிங்கறத கிளியரா புரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு அங்க மாத்திர தகுதி இல்ல, நம்ம டிரைவர் சீட் எடுக்க முடியாது அப்படிங்கறத தெரிஞ்சாலே மத்தபடி நீங்க வேற எதுவுமே முயற்சி பண்ண வேண்டாம். அந்த அது அதுவே அந்த அக்செப்டன்ஸ் தானா நிகழ ஆரம்பிக்கும். பட் இது இது ரெண்டும் சரியாதான் இருக்கு, இதுதான் இதுதான் ஃபேக்ட்னு புரிஞ்சுக்கணும். ஓகே மேம், தென் நீங்க அது முயற்சியே பண்ண தேவையில்லை. கார்த்தி சொல்லுங்க. ஹலோ கார்த்தி. சொல்லுங்க. அதான் மேம், இப்ப என்னுடைய க்வெஸ்சன் நான் வரேங்க. லாஸ்ட் ஒரு நீங்க ஒரு 15 chapters கண்டினியூஸா இந்த ஞான மலர்வு தான் எடுத்துருக்கேன், நானும் கண்டினியூஸா பார்ட்டிசிபேட் பண்றேங்க. ஒரு 4 to 5 இது வந்து எப்போ கன்ஃபர்மேஷன்றது ஸ்டார்ட் பண்ணுமோ அப்புறது சரியா என்னால் வேற சில காரணத்தினால வர முடியல. இப்போ எனக்கு வந்து என்னன்னா வந்து கிளியரா புரியுது மேடம், எல்லாமே வந்து ஐயாவுடைய ஞான முகாம் அட்டன் பண்ணப்போ அவங்க சொல்லி கொடுத்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா தெளிவா புரியுது. அது நீங்க கேட்ட ஸ்பெசிஃபிக்கான குவஸ்டின் புரிஞ்சிருச்சுன்றது உங்களுக்கு புரிஞ்சிச்சா அப்படின்னு கேட்டீங்களா, அது தெளிவா புரிஞ்சிருச்சு. ஸோ லாஸ்ட் ஒரு செஷன்ல நீங்க தான் எனக்கு அதை சொல்லி கொடுத்தீங்க. ஈவன் தோ இட் இஸ் எ சிமிலர் எமோஷன்ஸ், மல்டிபிள் டைம்ஸ் உங்களுக்கு திரும்ப திரும்ப வந்தாலுமே அது ஒரே எமோஷன் கிடையாது, ஒவ்வொரு தடவையும் வர்றதுவே புதுசு புதுசா அதே எமோஷன் தான் சொன்னீங்க, அதுல இன்னும் கிளியரா கிளாரிட்டி வந்துச்சு. ஸோ இந்த எமோஷன்ஸுக்கு அது மேபி அது பாசிட்டிவா ஒரு ஹாப்பியா இருந்தாலும் சரி இல்ல சாரோவா இருந்தாலும் சரி இது வந்து நம்மளால எதுவும் பண்ண முடியாது, அது அதுவா வருது அதுவா போயிடும், அகத்தளவுல நம்ம கையில எதுவுமே இல்லை அப்படின்றது கிளியரா புரியுது. இப்ப க்வெஸ்டின் என்ன அப்படின்னா எந்த இடத்துல வந்து ஸ்ட்ரக் ஆகி நிக்குது, ஈவன் தோ கன்ஃபர்மேஷன் ஆனாலும் எங்க வந்து நிக்குதுன்னா, இப்ப நமக்கு வந்து புரிஞ்சிருச்சு அப்படின்றதுக்கு முன்னாடி ஒரு கஷ்டமான ஒரு நிகழ்வு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கஷ்டமான நிகழ்வுன்றது வந்து நடந்ததுக்கு அப்புறம் நம்ம மனச்சோர்வுன்றது நானா எதிர்பார்த்து வரல,
தாட் அதுவா அது ரிலவெண்டான வந்த தாட். இந்த தாட்டுக்கு நான் எதுவுமே பண்ணவே முடியாது. எவ்வளவு தோளை நான் அதை வந்து அப்போஸ் பண்றனோ இல்லை எது அதுல இருந்து நான் ஏதாவது ஒரு விதத்துல கையில எடுக்கிறனோ அந்த அளவுக்கு திரும்ப அது என் கூட இருக்குன்றது தெரியுது எனக்கு. ஸோ என்னால இதுல வந்து ஃபெயிலியர் மட்டும்தான் இருக்கு, விட்டுறேன் நான் எல்லாம் பண்ணிட்டும் கூட. திரும்ப வந்து ஐயா சொல்றத புரிஞ்சுக்கிட்டு வெளியே வரும்போது அந்த புரிதலுக்கு முன்னாடி இருந்த அதே கஷ்டம் தானே திரும்பவும் வந்து புரிஞ்சதுக்கு அப்புறமும் வருது. அந்த மனச்சோர்வுன்றது நம்மளை விட்டு போகவே மாட்டேங்குது, திரும்ப திரும்ப வந்துட்டே தானே இருக்கு. அப்ப இந்த பிராக்டிஸ் எதுக்கு மேடம்? இது இதுல பிராக்டிஸ் வந்து டிஃபரன்ஸ் இல்ல, இது பிராக்டிஸ் இல்ல, இது இது ஒரு புரிதல். இல்ல, இந்த புரிதல் தான் சொல்றேன். இந்த புரிதல், இந்த புரிதலுக்கு முன்னாடி நம்மளுடைய மனநிலைன்றது அதே மாதிரிதான் இருக்கு. புரிதலுக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா வந்து நம்ம வந்து நீங்க, ஏன்னா நீங்களும் ஐயாவுமே நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க, அதுதான் உண்மையுமே. இதனால உங்களுக்கு வந்து மாற்றம் எல்லாம் கிடைக்காது, புரிது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்றீங்க. இது இது புரிஞ்சுக்கிட்டனால உங்களுக்கு சந்தோஷம் நிலைக்குமோ இல்ல துக்கம் உங்களை விட்டு போயிடலாம் சொல்ல மாட்டேன் அப்படின்றது சொல்லியிருக்கீங்க. அப்போ இது இருந்தது வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன்றப்ப புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமும் திரும்ப எனக்கு அதே சோர்வு தானே இருக்கு. ஓகே, இப்போ அது அதே சோர்வு இல்ல முதல்ல. ரெண்டாவது புரிஞ்சிடுச்சு, புரிஞ்சிடுச்சுங்கிறது தெரிஞ்சது. ஆனாலும் கார்த்திக்கு வந்து இப்போ இந்த மொமெண்ட்ல என்ன இருக்கு, அந்த மனசோர்வு இருக்குல்ல, ஆமா மேம் அந்த இருக்கு. மனசோர்வு இருக்கு. ஆமால இருக்கு, அது எஸ் மேம். ஒண்ணும் பண்ண. இது இது வந்து நான் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு கிளியரா சொல்றேன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்றேன் மேம். இப்போ எனக்கு பாத்தீங்கன்னா என்னுடைய ஆபீஸ்ல வந்து ஒரு ஸ்டாஃப் வந்து நான் ரெக்ரூட் பண்றேன். அவங்க வந்து ரொம்ப காலம் இருந்தவங்க நின்றுட்டாங்க. திரும்ப ஒருத்தர் நான் எடுக்கிறேன், சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்கு, அந்த பர்டிகுலர் ஸ்டாஃப்ன்றது எனக்கு கண்டிப்பா வேணும், அவங்க இல்லாம நம்ம கஷ்டம். அந்த ரோல், அந்த ஜாப் ரோல்ல இருக்கக்கூடிய ஆட்கள், ஸோ அவங்களை நான் எடுத்துறேன். இருக்கக்கூடிய ஸ்டாஃப் வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் பண்ணி திரும்ப அவங்க போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து என் கையில இல்ல. அப்ப என்னடா அப்படியே நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கடுப்புல இருக்கும். சரி, இது வந்து நம்ம கையில இல்ல, இதுல வந்து ஐயா சொல்லியிருக்காங்க, நமக்கு நல்ல தெளிவான புரிதல் கொடுத்துருக்காங்க. இது அதுவா வந்த எண்ணங்கள் அதுவா போயிடும். நம்மளுடைய இது வந்து இன்னும் ஒண்ணு எய்தர் இன்னொரு ஆள் எடுக்கணும், இல்ல என்ன ரீசன்னால அவங்க கண்டினியூஸா வெளியில போறாங்க, இதுல நான் வந்து எக்ஸாமின் பண்ணி அதுக்கு உண்டானதை ஃபிக்ஸ் பண்ணணும். இதுதான் என் கையில இருக்கு. இது இருந்தாலும் இந்த தெளிவு நமக்குள்ள இருந்தாலும் திரும்ப திரும்ப அந்த மனசுக்குள்ள அந்த சோர்வு இருந்துகிட்டே இருக்கு, ஓகே என்னடா கார்த்தி, என்னடா அப்படின்ற மாதிரி. நீங்க நீங்க சரியா புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். இப்போ புரிஞ்சுக்கிறதே என்னன்னா, சொல்லுங்க. நம்ம நம்ம என்ன செய்யறோம் செய்யலைங்கிறத பொறுத்து அங்க உள்ள விஷயத்த நம்மளால மாத்த முடியாது, நம்ம கை வைக்க முடியாது அப்படிங்கறதத்தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். கரெக்ட் மேம். இப்போ நீங்க நீங்க உண்மையிலே புரிஞ்சுக்கிட்டா என்ன ஆகும் அப்படின்னா, ஓகே நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிட்டோம், முதல்ல விட இப்ப ஃப்ரீ ஆயிடுச்சு, நம்ம வெளியில தான் ஃபோக்கஸ் பண்றோம், இவங்க விட்டுட்டே போயிட்டு இருக்காங்க, கடுப்பாவது, அப்போ நம்ம அதை ஏன்னு பார்க்கணும், அடுத்து என்ன ஸ்டெப்னு பார்க்கணும் அப்படின்னு புறம் நோக்கி நீங்க நகர்ந்துடுறீங்க, அது உங்களுக்கு தெரியுது. ஆனாலும் இந்த மனசோர்வு, இந்த மாதிரி கடுப்பா இருக்கிறது, அதையே இருந்துட்டே இருக்கு அப்படின்னு இல்ல, கார்த்திக் திருப்பி அந்த அந்த ஒரு இடத்துல தான் எக்ஸாக்டா, அங்கதான் வந்து அதான் அங்கதான் நான் சொல்றேன், ஜூம் பண்ணணும்னு சொல்றேன். அந்த இடத்துல தான் வந்து நம்ம ஈஸியா பாஸ் ஆன் பண்ணி போயிடும். அந்த இடத்துல வந்து நான் என்னோட கேள்வி என்னன்னா, நான் நினைக்கலையே அது மாதிரி, அதுவா தானே திரும்ப திரும்ப வருது எனக்கு. ஆமா, அப்போ நீங்க ஏன் அத சொல்யூஷன் அத சால்வ் பண்ண ட்ரை பண்றீங்க? சால்வ் பண்ணலையே நான் தான், இது வந்து என்னால ஒண்ணுமே முடியாதுன்னு நானும் வந்து என்னை சரண்டர் பண்ணிக்கிறேன் அந்த இடத்துல. சரி, இதுதான் அவ்வளவுதான் அப்படின்னா திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கு. ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே முடியலன்னு சரண்டர் பண்ணாலும் அந்த மனசோர்வு வரக்கூடாதுன்னு ஒரு 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 டிமாண்ட் இருக்குல்ல. அதுதான் மேடம், அந்த இடத்துல மன சோர்வு வரக்கூடாதுன்ற டிமாண்ட் இல்ல, மன அது சோர்வு ஏன் கடந்து திரும்ப திரும்ப. போகணும், அதான் அது கடந்து போய் போக போயிருக்கணும்ல, அது ஒரு பாசிங் கிளாஸ், நான் அதை ஒண்ணுமே பண்ணல அப்படிங்கும்போது அது அது கடந்து போயிருக்கணும்ல அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? இல்ல, என்னுடைய எக்ஸாக்ட் கொஸ்டின் என்னன்னா, இப்ப இந்த பிராக்டிஸ் முன்னாடி என்னுடைய மனச்சோர்வு இருந்துச்சு, இல்ல இந்த புரிதலுக்கு அப்புறமும் அதே மனச்சோர்வு தான் இருக்கு, இந்த இடத்துல எனக்கு ரிலீஃப்ன்றது என்னது? ஓகே, இப்போ இது பிராக்டிஸ் இல்ல, அதை தான் நான் திருப்பியும் சொல்றேன். முதல்ல அந்த வேர்டை வந்து நம்ம யூஸ் பண்ண தெரியல, ஏன்னா ஒரு ஒரு வாட்டி நீங்க இதை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணி பண்றது தான் பிராக்டிஸ், இது அந்த மாதிரி கிடையாது. ஒரு வாட்டி புரிஞ்சதுனாலே அப்படிதான். ஓகே, இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, எனக்கு முதல்ல மனசோர்வு இருந்தது, இப்பயும் இருக்கு, அப்ப என்ன டிஃபரன்ஸ்ன்றீங்கல்ல? ஓகே, முதல்ல மனசோர்வு இருக்கும்போது மனசோர்வு இருக்க கூடாதுங்கிற ஒரு டிமாண்ட் இருக்கும் அங்க, அப்போ அந்த உராய்தல்னால அங்க சண்டை போட்டுட்டு வெளியில செய்ய வேண்டியதுல உங்க கவனமே போயிருக்காது, ஓகே உங்களால பண்ணி முடிஞ்சிருக்காது.
இப்போ அங்க ஒண்ணுமே பண்ண முடியாது, நான் டிரைவர் இல்ல அப்படின்னு தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு. ஓகே, இப்போ நீங்க வெளியில என்ன பண்ண முடியுமோ உங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி நீங்க ஒரு டிராவலரா ஒழுங்கா சீட் பெல்ட் போட்டு உட்கார ஆரம்பிச்சிட்டீங்க, வெளியில என்ன பண்ணணுங்கிறத பாக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஓகே ஓகே, ஓ இன்னொன்னு நடக்கணும், அது என்னன்னா அந்த டிரைவர் வண்டி ஒழுங்காதான் ஓட்டிட்டு இருக்காருங்கிறது உங்களுக்கு தெரியணும். அப்படின்னா என்னன்னா உங்களுக்கு உள்ள இப்போதைக்கு என்ன காட்டுது, மனசோர்வை தான் காமிக்குது. அது காமிக்கிறது தான் கரெக்டு, இப்போதைக்கு அது என்னென்ன காமிக்குதோ அது சரியாதான் காமிக்குது அப்படிங்கறத நீங்க பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அது புரிதல் வந்து நிறைவாயிடும். இப்போ அதுக்கப்புறமும் திரும்ப அது வந்து அது காட்டிக்கிட்டே தான் இருக்கும். அது காமிக்கிறது தான் காமிக்கும், அது காமிக்கிறது தான் காமிக்கும், அதுலதான் நம்மளுக்கு வேலை இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அது காமிக்கிறது தான் காமிக்கும். உங்களுக்கு என்ன காமிக்குது இப்பயும், மனசோர்வை தான் காமிக்குது. புரியுது புரியுது மேம். இப்போ சரிதான், அது சரிதாங்கும் போது இப்போ நம்ம முகாமுக்கு வந்த மேம், நம்ம முகாமுக்கு ஐயாவுடைய முகாமுக்கு வந்திருக்கப்ப பாத்தீங்கன்னா இப்ப எனக்கு நான் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் தூக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சவுண்ட் கேட்டா கூட எந்திரிச்சிருவேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து குரூப்பா ரூம்ல படுத்திருந்தோம், இது ஒரு எக்ஸாம்பிள்காக சொல்றேன். குரூப்பா ரூம்ல ஒரே ரூம்ல படுத்திருந்தோம், முதல் நாள் நைட்டு நைட்டே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா எல்லாரும் குறட்ட விட்டாங்க, என்னால வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல, தூக்கமே இல்லை, நைட் ஃபுல் நைட் முடிச்சே இருந்தேன். அடுத்த நாள் கிளாஸ் அட்டன் பண்ணல, வனஜா மேம்கிட்ட போய் எனக்கு வந்து இன்னொரு இண்டிவிஜுவல் ரூம் கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். ஸோ இதை வந்து நம்ம ஈக்குவேட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வந்து அந்த குரட்டை அப்படின்றது வந்து ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர், அதுதான் நம்ம மனசுக்குள்ள ஒதுக்கிற மாதிரி, அதை நான் கண்ட்ரோல் பண்ண முடியாது, அது இன்னொருத்தருடையது. ஒன்னொன்று அவரை எழுப்பி விடணும், அதை நான் பண்ண முடியாது. இல்லை நான் அதை மறந்துட்டு அதை கண்டுக்காம தூங்கணும், அதுவே என்னால் முடியல. ஸோ நான் எடுத்துக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் வந்து நெக்ஸ்ட் டே வேற ரூம் மாத்திர ஹாப்பியா தூங்கிட்டு நான். ஸோ இது வந்து புறத்துல நடந்த செயல். இதே மாதிரி அகத்துல நடக்கும்போது அந்த குரட்டைக்கு ஈக்குவலா வந்து எனக்கு வந்து ஒரு மனச்சோர்வோ இல்லை ஏதோ ஒரு பொறாமை குணமோ ஏதோ ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல. அப்ப குரட்டை நான் நிறுத்த முடியாதுன்ற மாதிரி மனச்சோர்வையை வந்து இப்போ பொறாமைன்றது வந்து ஒரு அகத்துல வரக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ், அது ஏன் கண்ட்ரோல்ல கிடையாது அந்த தாட்ன்றது. இதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இதுல இருந்து ஒண்ணு அதை நினைக்காம இருக்கணும், ஆனா அதுவும் திரும்ப திரும்ப அதுவா வந்துகிட்டே இருக்கு. இல்ல அதை நினைக்காமல இருக்க வேண்டாம், அது குரட்டை விடுறது விட்டுட்டேதான் இருக்கும்ங்கிறத வந்து இப்போ அது சரி, அதாவது உங்களுக்கு திருப்பி மனசோர்வு வருது இல்லையா, அல்லது ஒரு பொறாமை வருது இல்லையா, எதெல்லாம் வருதோ எல்லாமே சரிதான். சி உங்களுக்கு என்ன இப்போ வந்து உங்களுக்கு வெளியில எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்சிச்சு, உள்ள எது வந்தாலும் அது சரியானது, அது வந்து ஒரு ஒரு அதுவும் ஒரு இறையினுடைய இயக்கம் தான். அது எப்படி ஒரு அழுக்கா இருந்தாலும் சரி, அப்படியே தூய்மையான ஒரு எண்ணமா இருந்தாலும் சரி, எது வந்தாலுமே இன்னசென்ஸ்னா என்ன, ஒரு குழந்தை இன்னசென்டா இருக்குன்னு எதை சொல்லுவோம்னா அதுக்கு வந்து இது தப்பு சரிங்கிறதே கிடையாதுங்க, அதுதான் இன்னசென்ஸ். சோ அந்த உள்ளுக்குள்ள இன்னசென்ஸ் அப்படின்னா அந்த பொறாம வருது இல்லையா, அப்போ உங்களுக்கு அது சகிக்கல. கார்த்திக்கு இவ்வளவு புரிஞ்சு இவ்வளவு தெளிஞ்சவனுக்கு பொறாமைங்கிறது வருதே அப்படின்னு திருப்பி அங்க போ தேவையில்லை. பொறாமைய காமிக்குது இல்லையா, பொறாமையா இப்ப வருது இல்லையா ஒருத்தவங்களை பார்த்து. சோ அதுதான் இப்போதைக்கு அது அது சரியான ஒரு இதுதான், அது அது அதனுடைய எக்ஸ்பிரஷன் சரியானதுதான். சரி இது இந்த எனர்ஜியை எனக்கு ஏதாவது தேவைப்படுதா இப்போதைக்கு வெளிப்புறத்துல, வேணா எடுத்துக்கலாம் இல்லையா, அது அது ஓகே, அது சரிதான்ங்கிறத உங்களுக்கு. சரி அந்த டிரைவர் ஒழுங்காதான் வண்டி ஓட்டிட்டு இருக்காரு அப்படிங்கிறத நீங்க பாக்கணும் கார்த்தி, அவ்வளவுதான், அதோட முடிஞ்சிடும். இப்ப நீங்க உங்களுக்கு அது சோர்வா இருக்கலாம், செம்ம சந்தோஷமா இருக்கலாம், இல்லது இல்ல மேம் இப்போ அந்த இடத்துல உண்மையிலேயே டிரைவர் நல்லா ஓட்டலைன்னு வச்சுக்கோங்க, இந்த க்வெஸ்சன் இப்படி திருப்பி பாருங்களேன், டிரைவர் ஓட்டிட்டாருன்னு. எக்ஸாக்ட்லி, இப்போ ஓட்டலைன்ற இடத்துல நான் அந்த ரிஸ்க் எடுக்க முடியாதுல. ஓகே, இப்போ அந்த டிரைவர் ஒழுங்காதான் ஓட்டுறாருங்கிறது என்ன, இந்த இடத்துல என்ன பொருள் அப்படின்னா ஏற்படுறது எல்லாமே அகம் சரியாதான் வேலை செஞ்சுட்டு இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே ஓகே ஓகே. சோ எத்தனை தடவை அதே பேஜ் வந்தாலும் அதை பத்தி நம்ம மைண்ட் பண்ணிக்கவே வேண்டாம், அது ஒரு லட்சம் தடவை வந்தாலும் சரி அப்படி. அது ஒரு மெத்தடாலஜி மாதிரி எடுத்துக்காதீங்க, உண்மையிலே ஆனஸ்டா அந்த டிரைவர் தான் ஒழுங்கா தான் ஓட்டுறாராங்கிற சந்தேகம் இப்ப உங்களுக்கு வந்திருக்கு இல்லையா. சோ அது மாதிரி இப்ப அகத்துல போயிட்டு இருக்கிறது சரியாதான் நிகழ்ந்துட்டு இருக்கா அப்படின்னு நமக்கு எப்ப எப்படி தெரியும், எப்படி அது வந்து ஏதாவது ஒரு எனக்கு நான் என்ன விரும்புறேனோ அது மாதிரி நடக்கும் போதுன்ற மாதிரி. அது கிடையாது,
அது கிடையாது. இப்போ நம்ம எல்லாருமே வந்து ஒரு ஒரு லைஃப் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுங்கிறதுக்காக வந்திருக்கும் போது இல்ல அது அதுல புரியுது வந்து மேடம், நீங்க என்ன கேட்டீங்கன்றதுக்கு நான் பதில் சொல்றேன். அதாவது அகத்துல வந்து சரியா தான் போயிட்டு இருக்காருன்றதுக்கு பதிலே கிடையாது. அகம்ன்றது அதுவா போயிட்டே இருக்கு, அவ்வளவுதான் இந்த இடத்துல. இல்ல அதுவா போயிட்டு இருக்கு, அது சரியாதான் போயிட்டு இருக்குங்கிறதும் தெரிஞ்சாதான் நம்மளுக்கு அந்த நிம்மதி வரும். சரி தப்புன்னு அந்த இடத்துல கண்டுபிடிக்க முடியுமா மேடம்? ஏன்னா அது நம்ம கண்ட்ரோல்ல இல்ல, அது அதுவா அப்ப தானே போகும். ஹலோ, ஒரு நிமிஷம், அது சரி தவறு அப்படிங்கறது வந்து எனக்கு வேணுங்கிறது சரி வேண்டாங்கிறது தவறுன்னு நினைச்சிட்டு இருக்கு இல்லையா, அது அறிவு. ஓகே. சரி அப்படின்னா அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். நீங்க இப்போ நான் உள்ளேந்து வர்ற எல்லாத்துக்கும் எஸ் சொல்றேன், அதாவது எஸ்ஸுக்கும் எஸ் நோக்கும் எஸ். இப்போ எனக்கு எனக்கு கஷ்டம் வந்தாலும் எஸ், துக்கம் வந்தாலும் எஸ், சந்தோஷம் வந்தாலும் எஸ், அது வந்து இட் டசன்ட் இட் இஸ் இர்ரெலவென்ட், எல்லாமே அந்த இடத்துல ஏற்றுக்கொள்ளப்படுது, எல்லாத்துக்குமே அங்க இடம் கொடுக்கறோம், அதுதான் இன்னசென்ஸ். ஓகே ஓகே. சோ நம்ம அகத்துல இப்ப நீங்க அதை வந்து ஏர்னஸ்டா சின்சியரா உண்மையிலே அந்த டிரைவர் ஒழுங்கா தான் ஓட்டுறாராங்கிறத நீங்க நீங்க வந்து உங்களே நீங்களே பாத்துட்டீங்க அப்படின்னா அப்பதான் உங்களுக்கு இந்த புரிதல் வந்து உங்களுடைய புரிதல் ஆகும். ஏன்னா நமக்கு அங்க வேலை இல்லைன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ அது ஓகே. ஒழுங்காதான் போயிட்டு இருக்காங்கிறதுலதான் நமக்கு சந்தேகம். டிரைவர் அது அது ஓகே, சில சமயம் நம்மளுக்கு இவ்வளோ இது, அப்பதான் நம்ம அதை எப்படி எப்படியே புரிஞ்சுக்கலாம்னு இன்னும் வர்ற செஷன்ஸ்ல பார்ப்போம். ஒரு ஒரு ஷார்ட்டா சொல்லணும்னா நம்மளுடைய அந்த அந்த என்ன எல்லா வெளிப்பாடுமே அது இறையினுடைய வெளிப்பாடு தான். அதுல வந்து ஒரு டிவைனா உள்ள ஒரு ஃபீலிங் தான் பெருசு, ஒரு பொறாமையான ஒரு ஃபீலிங் தான் கம்மி, அந்த மாதிரி கிடையாது. எல்லாமே வந்து ஒரு ஒரு வெளிப்பாடு தான். அத நீங்க எல்லாமே ஓகேனாலும் எடுத்துக்கிட்டாலும் கரெக்ட், எதுவுமே வந்து தேவையில்லைன்னு நெக்லெக்ட் பண்ணாலும் கரெக்ட். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம கொஞ்சம் கிராஸ் எக்ஸாம்பிள் தான், இப்ப நம்ம பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், ஸ்டூல் டெஸ்ட், ஸ்டூல்னா மலம். சோ இந்த டெஸ்ட் எல்லாம் பண்றோம் இல்லையா, சோ பிளட்ட வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம டெஸ்ட் பண்ணணும். அது நம்ம புறத்துக்கான மாதிரி நீங்க எடுத்துக்கலாம், நம்ம பிளட் நம்ம செயல் மாதிரி எடுத்துக்கலாம் அதை. சோ இப்ப இந்த கழிவுகள் இருக்கு இல்லையா, இந்த யூரின் அண்ட் ஸ்டோன், இப்போ இதை வச்சு நம்ம நம்ம உடம்புல எப்படி இருக்கு இன்னைக்கு சிச்சுவேஷன் அப்படிங்கிறத பாக்கலாம். நமக்கு சுகர் இருக்கா, இது இருக்கா, கொலஸ்ட்ரால் இருக்கா, ஏதோ வாட் எவர் இட் இஸ், அந்த பிளட் டெஸ்ட் ஸ்டூல் டெஸ்ட்டை வச்சு நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம் இல்லையா. ஆனா நம்ம வெரிஃபை பண்ற ரிசல்ட்டை வச்சு நம்ம வந்த இந்த கழிவுகளையா இன்னும் மேம்படுத்தி சரிப்படுத்துறோம்? இல்லைங்க, கண்டிப்பா கிடையாது. இது ரொம்ப கிராஸா இருந்தாலும் பரவாயில்ல, பட் இதுதான் இல்ல இல்ல, இதுதான் கரெக்டான எக்ஸாம்பிள் தான். சோ நம்ம நல்ல கிளியர் யூரின் வரணும், கிளியர் இது வரணும், அது நம்மளோட கோல். அது வெளியில வந்துருச்சு ஆல்ரெடி, அது அது எக்ஸ்பெல் பண்ணிருச்சு, அது ஒரு வெளிப்பாடு, எக்ஸ்பிரஸ் ஆயிடுச்சு, வெளியே வந்துருச்சு, அது ஒரு கழிவு தான். நம்மளுக்கு வர்ற எல்லா தாட்ஸ், இமோஷன் எல்லாமே உள்ள என்னவோ நடக்குது, ஸ்டோர் ஹவுஸ்க்குள்ள உள்ள என்னவோ நடக்குது, அது நம்மளால பார்க்க முடியாது அன்கான்சியஸ் சப்கான்சியஸ்ல. அது இன்ட்ராக்ட், அந்த உலகத்தோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது ஏதோ ஒண்ணு அது வெளியில தள்ளுது. அந்த வெளிப்படுற இந்த விஷயத்த வச்சு ஓ இப்படியா அப்படியா நம்ம அனுமானிக்கிறோம். அதை வச்சு நம்ம வந்து நம்மளுடைய செயலை வேணும்னா சரிப்படுத்திக்கலாம், நம்ம என்ன பண்ணணுமோ பண்ணலாமே ஒழிஞ்சு, நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிடுறோம்னா ஆஹா இது வந்து இப்படி இருக்கு, இது சரியில்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா, அந்த அது வேண்டான்னு கழிச்சு துப்பின ஒரு விஷயத்த நீங்க இந்த இந்த பிளட் அண்ட் யூரின் சாம்பிள் எல்லாமே ஓகேனாலும் ஒண்ணுதான், இதை பத்தி நீ இதை சரி பண்றதுக்கு திருப்பி நீங்க திரும்பாம இருக்கிறது ரெண்டுமே ஒண்ணுதான். பட் நம்ம பாடி சரியாதான் ஃபங்க்ஷன் ஆகுது, ஃபங்க்ஷன் ஆகுறதுனாலதான் இது வெளியில வந்திருக்கு. நம்ம அதையே தப்பு சொல்ல ஆரம்பிச்சிடுறோம் நம்ம, புரியுதுங்களா? அது அதுதான். சோ பாடி ஒழுங்கா தான் ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்குது. இப்ப ஜஸ்ட் பிகாஸ் இப்ப எனக்கு யூரின்ல வந்து யூரிக் ஆசிட் அதிகமா காமிக்கிறதுனால என் பாடியவே நான் வந்து தப்பு சொல்ல போறது இல்லை இல்லையா? ஆமாங்க ஆமா.
அது சரியா ப்ராசஸ் பண்றதுனாலதான் அது கரெக்டா இந்த இண்டிகேட்டரை வந்து காமிக்குது, இது அதிகமா இருக்குன்னு காமிக்குது. அப்போ நம்ம என்ன செயல் செய்யணுமோ அது சரி பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அந்த அந்த கிட்னி ஃபங்க்ஷன் சரியானோன்னா இந்த அவுட்புட் வந்து மேபி வரலாம், மேபி தட் இஸ் டிஃப்ரெண்ட் இல்லையா. அதை நம்ம ஒரு ஒரு பர்டிகுலர் இதுக்கு அப்புறம் வந்து நம்மளால வந்து இது பண்ண முடியும். பட் நம்மளோட வேலை வந்து இந்த வெளிப்படுத்தப்பட்ட கழிவுகளை சுத்தம் செய்யறது கிடையாது. எதுனாலும் இதுதான் எனக்கு அது கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்றேன். இப்ப வந்து மனதோடு வெளிப்பாடா வரக்கூடிய எந்த வித அனுபவங்களா இருந்தாலும் அதை பத்தி நம்ம கண்டுக்கணும்ன்ற அவசியமே கிடையாது அப்படின்றத நீங்க கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றீங்க. இப்போ இது வந்து அது நம்ம கண்ட்ரோல்ல கண்டுக்க அவசியம் இல்லைன்றது ஒண்ணுங்கிறத விட அது சரியாதான் வேலை செஞ்சிட்டு இருக்குங்கிறத நீங்க பாக்கணும். புரியுது மேம். மேம் இப்ப எனக்கு கடைசி ஒரே ஒரு சின்ன கொஸ்டின், இதோட நான் முடிச்சிடறேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் மேம், ஒரு ஏன்னா அது என்னுடைய புரிதலுக்காக கேட்குறேன். இப்போ நான் வந்து உங்களை ஒரு இடத்துல ஒரு ரெஃபர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, வியர்க்கு ஜாயின் இன் கம்பெனின்னு வச்சுக்கலாங்க. நீங்கள் என் மூலயமா அந்த கம்பெனிக்கு போயிருப்பீங்க, ஒரு ஃப்ரெண்டு என்ன நம்ம ரெண்டு பேருக்கு காமனாக ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறாங்கன்னா, இப்போ அந்த ஃப்ரெண்டு திரும்ப வந்து உங்கள் ஏதோ ஒரு நல்ல ஒரு ஃபைன் டேல வந்து உங்களை இன்வைட் பண்ணுறாங்க, என்னை பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த இடத்துல உங்களுடைய உணர்வு எப்படி இருக்கும்? தெரியும் பட் அவங்க என்ன பண்றாங்கன்றது எல்லா மனிதனுக்கு உண்டானதா அது வருது, அது அதுவா வந்தது, அகத்துல வந்த ஒரு உணர்வு, ஒரு தாட் அது. அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லைன்றது அந்த அளவுக்கு வரைக்கும் நமக்கு அந்த இடத்துல புரிஞ்சுது. புரிஞ்சு முடிச்சு சரி ஓகேன்னு விட்டுறோம், திரும்ப பா திரும்ப திரும்ப அந்த உணர்வு வந்துகிட்டே இருக்குல்ல நமக்குள்ள. ஓகே வெயிட், இப்போ காண்டு வர்றது கரெக்டா இல்லையா அப்படின்னு கூட நீங்க யோசிக்க வேணாம். வந்துருச்சு இல்ல அது, அது அதான் வந்துருச்சு, அது ஏன் திரும்ப திரும்ப அந்த காண்டு வந்தது ஏன் வரலன்னு கேட்கல தானே. காண்டு வந்தது ஒரு தாட், அது நம்ம கண்ட்ரோல்ல இல்ல, அது ஓகே. பட் அது வந்துருச்சுன்றதையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், இது நம்ம கண்ட்ரோல்ல இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டோம், திரும்ப 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 அது வந்துகிட்டே இருக்குல்ல நமக்குள்ள. ஓகே வெயிட், ஸோ இப்ப நம்மளுக்கு அது வந்துட்டே இருக்குதுங்கிறதும் உண்மைதான கார்த்தி. அது வராம இருக்கணும்னு என்ன, அது திருப்பி திருப்பி எவ்வளோ வாட்டி வந்தாலும் அது வந்துட்டு இருக்கிறது உண்மைதானே. ஓகே மேம், இதான் இந்த இந்த ஒரு பாயிண்ட்டுக்காக தான் நான் கேட்டேன். நான் ஐ எம் வெரி கிளியர். சோ எல்லாருக்குமே இதே இதே நிலைமை தான் இருக்கு. அவ்வளவுதான், அது நம்மளுக்கு உள்ள ஒரு இயல்பு இருக்கு. நமக்கு இந்த விஷயத்துல இந்த மாதிரி நம்மள வந்து இது பண்ணாங்கன்னா நம்மளுக்கு ஈஸியா எடுத்துக்கிற தன்மை இல்ல அப்படிங்கறத நம்ம அனுமானிக்கலாம். அதனால நம்ம இப்படி வந்துட்டு இருக்கோம். சோ இப்ப நம்ம இயல்பெல்லாம் மாத்த தேவையில்ல, இப்ப இப்படி காண்டுதான் வந்துட்டு இருக்குங்கிறத உண்மை. இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஓகே இப்போ ஒருத்தவங்க நம்மள உங்க மூலியமா தான் எனக்கு என்னைய தெரிஞ்சது, பட் அவங்களுக்கு யார் வேணும் வேண்டாங்கிறது வந்து சூஸ் பண்றது அவங்களுடைய சாய்ஸா, இல்ல என்னைய கட்டாயம் சூஸ் பண்ணி ஆகணும்னு நாங்க அடம் பிடிக்கிறோம் இல்லையா? அப்சல்யூட்லி அவங்களோட சாய்ஸ் தான் மேம், அது அது அவங்க சாய்ஸ். நமக்கு நோவே வி ஆர் நோவே நம்ம கனெக்டட் கிடையாதுங்க. இருந்தாலும் இந்த மனசு படுத்துற பாடு அந்த இடத்துல வந்து என் மூலமா தானே அவங்களை தருது அப்படின்னு சொல்லுது. அப்புறம் திரும்ப ஐயா சொல்லி கொடுத்த இடத்துல நமக்கு அதை புரிஞ்சுக்குது. இது வந்து அவங்க அவங்களுக்குன்னு ஒரு இண்டிபெண்டன்ஸ் இருக்கு, அவங்களுக்கு பிடிச்ச ஆளை அவங்க கூட்டுக்கிறாங்க, நமக்கு இதுல சம்மந்தம் கிடையாது. இது அதுவா வந்து உணர்வு தான், மதம் ஒரு எண்ணம் தான், இந்த எண்ணத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லைன்னு சொல்லி அந்த இடத்துல விட்டுறோம். விட்டுட்டு கொஞ்ச நேரம் ஆளுதா திரும்ப அதே எண்ணங்கள் வருது கார்த்தி, வித் சேம் வெலாசிட்டி. தட்ஸ் ஓகே, வாட் எவர் இட் இஸ். அது குறையணும் கம்மியாகணும்னு யாரும் சொல்லல. இப்போ என்ன நடக்கும்னு சொல்றேன். இப்போ நீங்க வந்து திருப்பி திருப்பி அந்த காண்டு வருது 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 வருதுங்கும் போது அது உங்களுக்கு பிடிக்கல, அப்போ பிடிக்கலங்கிறதே வந்து நீங்க அதை நோக்கி திரும்பிட்டீங்க, அதை ரெசிஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். சோ இப்ப நீங்க இது காண்டு வருது அப்படிங்க, இப்படி நம்மளுக்கு காண்டு தான் வருது, திருப்பி திருப்பி அவையவே தான் வருது, அந்த வெலாசிட்டில தான் வருதுன்றது உங்களுக்கு அந்த ஏத்துக்க அந்த இப்படிதான் இருக்குங்கிறத ஓகே சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அந்த உங்களுடைய காண்டு இருக்கிறதுக்கு நீங்க வந்து ஸ்பேஸ் கொடுக்குறீங்க. ஓகே, அது அது இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு அது எவ்வளவு நாள் டென்ட் போட்டிருந்தாலும் ஓகேன்னு நீங்க அதை அலோவ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அப்பதான் உங்களுக்கு உண்மையிலே அவங்க கூப்பிடுறது கூப்பிடாதது கட்டாயம் கிடையாதுல்ல, அது அவங்களோட சாய்ஸ் இல்ல அப்படின்னு அவங்களுக்கு அவங்க மேல அந்த ஒரு இன்டெரக்டா நம்ம கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம்ல, கண்ட்ரோல் பண்ண முடியாத கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கிறதும் ரிலாக்ஸ் ஆகும்.
உண்மையான மாற்றங்கள் வந்து நம்ம உள்ளுக்குள்ள நமக்கு வரக்கூடிய உணர்வுகளுக்கு இடம் கொடுக்க கொடுக்கதான், அதுவும் கேவலமான நம்ம நம்ம புரிஞ்சு வச்சிட்டு இருக்கிற எண்ணங்களுக்கு இடம் கொடுக்க கொடுக்க, இடம் கொடுக்கறது இந்த சென்ஸ் அதை என்டர்டெயின் பண்ணல, அது வந்துட்டு போறது அலோவ் பண்ணதான் நம்ம ஜெனியூனா அடுத்தவங்களோட விஷயத்திலையும் நம்ம வந்து அந்த தேவையில்லாத நம்மளால முடியல அந்த அந்த இதை வந்து ரிலாக்ஸ் பண்ண முடியும். ஜெனியூனா நம்ம இன்னொருத்தவங்களோட ரிலேட் பண்ற கெப்பாசிட்டியே நாம நம்ம கிட்ட ஜெனியூனா ரிலேட் பண்ண ஆரம்பிக்கும் போதுதான் வருது. ஓகே ஓகே சூப்பர். இதுல நல்ல தெளிவா புரிதல் கிடைச்சிருக்கு மேம். இப்ப இதுல என்ன ஆகுதுன்னா, எனக்கு இதுக்கு பதிலும் வந்துருது. ஏன்னா ஒரு ரெண்டு நாள் கழிச்சதுக்கு அப்புறம் அந்த இன்டென்சிட்டி குறைஞ்சிருது. நேற்று முந்தானேத்து அவ்வளவு கோபமா இருந்தேன், இப்ப அதை பத்தி நினைவே வரலையே. அந்த அதுல நீங்க அந்த வெரிஃபை பண்ணிட்டே இருக்காதீங்க, ஒரு 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 மாசம் டைம் எடுங்க. உள்ள நடக்கிற வேலை ஒழுங்காதான் போயிட்டு இருக்காங்கிறத டைம் எடுத்து, இந்த டிரைவர் ஒழுங்காதான் போயிட்டு இருக்காரா அப்படிங்கறத நீங்க டைம் எடுத்து அதை பாருங்க, பார்த்துட்டு முடிச்சுக்கோங்க, அவ்வளவுதான். உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அந்த அதனுடைய அந்த செயல்பாடு, இயற்கையான செயல்பாடு, இயற்கை வந்து எப்பயுமே அது தவறு இல்லைங்கிறதையும் பாருங்க. அது வந்து நம்ம நம்பிக்கையின் பேர்லயோ நான் சொன்னேங்கிறதுனால இல்லாம நீங்க அதை பாருங்க, அது ரெண்டும் இடத்துல ஓபன் அப் ஆயிடும். அது மாதிரி நீங்க இப்ப சொன்னீங்கல்ல மேம், புரிஞ்சிருச்சுன்றது உங்களுக்கு புரிஞ்சுக்காது, அந்த உங்களுக்குன்றது நம்ம அறிவு தானே, அது அறிவு தான். ஓகே மேம், ஓகே. நம்ம தகுதி என்ன என்ன இல்லைங்கிறது நம்ம அறிவு தான். அண்ட் ஆன்மீகமே மொத்தமா ஒரு ஷார்ட்டா சொல்லணும்னா, நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாததெல்லாம் விட்டுட்டு இருக்கிறது தான் ஆன்மீகம். ஓகே மேம், ஓகே சூப்பர் மேம், எல்லாம் கிளியரா ஓரளவுக்கு. ஐ அம் கிளியர் வித் மை டவுட்ஸ். ஓகே ஓகே, தேங்க் யூ. Thanks a lot. Thank you. Sure, welcome. Satish, solunga. மேம் வணக்கங்க மேம். நீங்க சொன்னது இப்ப ரொம்ப கிளியரா புரிஞ்சு, ஆல்மோஸ்ட் இதுக்கு முன்னாடி பேசினவரோட கேள்வி மரியாதை என்னோடதுங்க. பட் அவர் சொன்ன அதே இதுதான். பட் எனக்கு இப்ப அவரு எக்ஸாம்பிள் சொன்னார் இல்லைங்க, இப்ப தூக்க இன்மைன்னு சொல்றப்போ என்னோட தூக்க இன்மை வரதே மனச்சோர்வுனால, இப்ப குறட்டனால, இப்ப டிஸ்டர்பன்ஸ்னால தூக்கம் வராம இருக்கிறதுங்கிறது வேற. இப்ப பிசிக்கலா ஒரு ப்ராப்ளம் வரப்ப நான் புரிஞ்சுக்கிறேன், இந்த இப்ப இப்ப ஆங்ஸைட்டின்னு ஒண்ணு வருது, இப்ப சும்மா உட்காந்துட்டு இருக்கேன், டிவி பாத்துட்டு இருக்கேன், சம்பந்தமே இல்லாம ஆங்ஸைட்டி வருது, டப்புன்னு அந்த புரிதல்ல ஓகே நீ பாட்டு நம்ம பண்ணிட்டு போ, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் பாட்டு டிவி பாத்துட்டு இருக்கேன், சரி பாக்க டிவி பாக்க பிடிக்கிறேன், நான் சும்மாவே உட்காந்துக்கிறேன், தாட்டு வருதா, இது தாட்டுன்னு மட்டும் நான் இல்ல எனக்கு கூட சொல்லிக்கிட்டே இருக்கேன், நான் அதுக்கு கூட வந்து ஃபீல் பண்றது இல்லை இப்போ. பட் ஆனா இது மேபி இது ரொம்ப நாளா போயிட்டு இருக்கிறதுனாலயா என்னங்கிறது எனக்கு தெரியல. நமக்கு அந்த பிசிக்கல் ப்ராப்ளம்ஸ் மாதிரி இருக்கு, பிசிக்கல் ப்ராப்ளம்ஸ் இப்ப நிம்மதியா தூங்க, ஒரு நிம்மதியா தூங்க முடியலங்கிற ஒரு இது, அது ஒரு பிசிக்கல் இது, அது இன்டர்னலே கிடையாது. அப்படி இருக்கிறப்போ எப்படி நான் வந்து என் டிரைவர் கரெக்டா தான் ஓட்டுறாருங்கிற நம்பிக்கைய நானே உறுதிப்படுத்திக்கிறதுன்னு எனக்கு டவுட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து நான் வந்து பிளைண்டாவே பிலீவ் பண்ணிடுறேன், ஓகே இதுதான் காட், காட் இஸ் ஒர்க்கிங் இன் திஸ் வே. எனக்கு வந்து தாட்டை பத்தினா கூட எனக்கு எல்லாமே புரிஞ்சுது. பட் இந்த பிசிக்கல் நடக்கிறப்ப இதுவுமே எப்படி கரெக்டா, எதுக்காக என்ன முடிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன், ஏன்னா அப்பவும் நான் இதே சொல்லிருக்கேன், இது தாட்டு தான் ஒன்னும் பிரச்சனை இல்ல, இது தாட்டு தான் ஒன்னும் பிரச்சனை இல்ல. அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு சதீஷ், சாரி டு இன்டர்ஃபியர், ஆக்சுவலா நீங்க நிறைய விஷயங்களை இன்னும் ஒரு தெளிவா புரிஞ்சுக்கலையோன்னு எனக்கு தோணுது. நீங்க அகம்புறம்ங்கிறத சரியா கிளாரிஃபை பண்ணி புரிஞ்சுக்கோங்க. இன்னொன்னு, இது வந்து நமக்கு தாட் தான், இது இதுதான் அப்படிலாம் சொல்லி நீங்க எதுவுமே எதுவுமே ஓப்பனாவோ சட்டிலாவோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க தேவையில்லை, இது ஒரு ப்ராக்டிஸ் கிடையாது. நீங்க அதை ஒரு பழக்கப்படுத்திக்கிட்டு நீங்க அது அது ரிலீஃப் கொடுத்தா கூட, பட் அது இது ப்ராக்டிஸ் கிடையாது, இட் இஸ் நாட் இன்டென்டெட் ஃபார் லைக் தட். ஸோ அதை நீங்க கொஞ்சம் அமைதியா உள்வாங்க, ட்ரை பண்ணுங்க. என்னன்னா அது வர்றது வந்துருச்சு அவ்வளவுதான் அப்படிங்கறத வந்து நம்ம ஒரு ஒரு வாட்டியும் இது தாட்டு தான், இது இது இல்லை அது இல்லை அந்த அந்த மாதிரி திருப்பி நம்ம இன்னும் ரொம்ப தலைவலியை குறைக்கிறதுக்காக வந்திருக்கும் போது இன்னும் தலைவலி இன்க்ரீஸ் பண்ணிக்கூடாது இல்ல, அதுக்காக சொல்லுவாங்க. அது மேபி நான் மேபி அது கொஞ்சம் நான் சொன்ன விதம் மேபி கொஞ்சம் எக்ஸாஜரேட்டடா மேபி இருக்கு, நான் அந்த நான் ரொம்ப அதுலயே இருக்கேன்னு சொல்லல. பட் அதனால வர இப்போ இப்ப தூக்கமின்மை ஒரு மாதிரி கடுப்பாது, கடுப்பையும் நான் ஏத்துக்கிறேன், இப்ப தூக்கமின்மை வராதனாலதான் இது. ஸோ வந்து அதுக்காக நான் ஒரு ஆக்ஷன் எடுக்க ட்ரை பண்றப்போ இப்ப ரியல் ப்ராப்ளம் தான் நான் ஆக்ஷன் எடுத்திருப்பேன். இப்ப எனக்கு இந்த தூக்கமின்மை வந்ததே சம்பந்தமே இல்லாம ஒரு ஆங்ஸைட்டினால, அந்த ஆங்ஸைட்டியே ஒரு இமேஜினரி ஒரு நானா உருவாக்குனதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இது சம்பந்தமே இல்லாத யோசிச்சு ஏதோ ஒரு தேவையில்லாத தாட் வந்துச்சு, வந்துருச்சு, அதனால பிசிக்கல் ப்ராப்ளம் வந்துருச்சு. இப்போ
நான் இமேஜினரியா பண்ணதை நான் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பட் இப்ப வெளியே இப்ப இந்த தூக்கமையோ இந்த கான்சென்ட்ரேஷனோ, உங்க கேள்வி என்ன சதீஷ்? கேள்வி இந்த சென்ஸ், இப்ப இந்த தூக்கமின்மையோ கான்சென்ட்ரேஷன் இதெல்லாமோ இம்ப்ரூவ் ஆகும் நம்பிட்டு நானே இருக்கிறது தான் டிரைவர் நல்லா ஓட்டுறங்கிறது நம்புறதா, இல்ல நான் அதுக்காக ஆக்ஷன் ஏதாவது எடுக்கணுமா எனக்கு தெரியல. உங்களுக்கு டிரை சி டிரை அததான் வர்ற செஷன்ஸ்ல டீட்டெயிலா பார்ப்போம். அது நிறைய பேருக்கு அந்த இது புரியலங்கிறது எனக்கு புரிஞ்சிச்சு. அதுதான், அதாவது உங்களுக்கு புரிஞ்சிச்சு புரிஞ்சிச்சுங்கிறோம். ஆனா வந்து அந்த 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 டிரைவர் ஒழுங்காதான் போயிட்டு இருக்காருங்கிறத நீங்க நம்ம இன்னும் பாக்கலங்கிறதுனாலதான், அந்த ஒரு சந்திப்பு நிகழலைங்கிறதுனாலதான் இப்ப நிறைய பேருக்கு அதை முடிச்சுக்க முடியலன்னு புரிஞ்சது. ஸோ அதை டீட்டெயிலா இனி செஷன்ஸ்ல பாக்கலாம். பட் நான் என்ன மீன் பண்ணேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இலூஷனரியா ஒரு ஒரு இமேஜினேஷனா ஒரு ஆங்ஸைட்டி வருது இல்லையா? அந்த ஆங்ஸைட்டி தப்புன்னு உங்க அறிவு சொல்லுது. அந்த ஆங்ஸைட்டி வந்து ஒரு அன்கம்ஃபர்ட்னஸ் குடுக்கறதுனால உங்க அறிவு வந்து அது தப்புன்னு சொல்லுது. அதத்தான் நான் டிரைவர் ஒழுங்காதான் போயிட்டு இருக்காருன்னு சொல்றது என்னன்னா, அந்த மூமெண்ட்ல அந்த சூழ்நிலையில சதீஷோட மைண்ட்ல மிரர் ஆகுறது அந்த இடத்துல ஆங்ஸைட்டி தான் வருது. அந்த டிவைஸ் ஒழுங்காதான் வேலை செஞ்சிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் என்ன உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம். அந்த அறிவுக்கு காரணம் தெரியல. அதனால முதல்ல அது இல்லூஷன் சொல்லுது, அது அதுன்னு சொல்லுது, இதுன்னு சொல்லுது, தவறுன்னு சொல்லுது, ஏன் சும்மா இருக்கலாம்ல அப்படின்லாம் சொல்லுது. இந்த அறிவு வந்து போய் போய் அந்த இடத்துல இது பண்ணுது. ஸோ நீங்க ரெண்டுமே புரிஞ்சுக்கணும். ஒன்னு, அந்த டிவைஸ் ஒழுங்காதான் வேலை செஞ்சிட்டு இருக்கு, ஆஸ்பர் டிசைன் ஆப்ரேட் ஆயிட்டு இருக்குது, ஆஸ்பர் டிசைன் அது ஒழுங்காதான் வேலை செஞ்சிட்டு இருக்குது. அது வேலை செஞ்சிட்டு இருக்க கரெக்டா இருக்கும்போது அந்த, அதாவது அது எப்ப புரியும்னா, அந்த ஆங்ஸைட்டிங்கிறது அது ஒரு விதமான ஒரு வெளிப்பாடு. இந்த அறிவு தான் அது தவறு அப்படிங்கிறது சொல்லுது. ஸோ நீங்க ரெண்டையுமே நீங்க வந்து புரிஞ்சுக்கிறதையும் புரிஞ்சுக்கணும், அது சரியாதான் வேலை செய்யுதுங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ எனக்கு இப்போ நான் நம்ம இப்போ ஒருத்தவங்களை இப்போ ஒரு ஒரு பெரிய லாஸ் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம மனசு துக்கம் தான் படும் இல்ல? சோ அது உங்களுக்கு ஆப்வியஸா தெரியுது, உங்க அறிவு அமைதியா இருக்கு. ஓகே, ஆனா கூட அது பிடிக்கலன்னு சண்டை போடும், அது வேற விஷயம். இப்ப இதே உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் நடக்குது, எக்ஸைட் ஆகுது, அதுவும் உங்களுக்கு ஓகே இது நார்மல் தானே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஒண்ணுமே இல்லாம சும்மா இருக்கோம், நமக்கு ஏன் இந்த ஆங்ஸைட்டி வருது அப்படிங்கும் போது அதனால புரிஞ்சுக்க முடியல இல்ல? அதனால இங்க வந்த இமோஷனை வந்து அது வந்து ரெசிஸ்ட் பண்ண முடியாது. அது அது ஏதோ சம்திங், அதனாலதான் அது அன்கான்சியஸா வந்த இமோஷன். சோ நம்மளுக்கு இருக்கிறது தான் இருக்கு. பட் அறிவு வந்து அதை ஒத்துக்க முடியுது, ஒத்துக்க முடியலன்னு சர்டிஃபை பண்றதுனால பண்ணாததுனால எல்லாம் இது இது வந்திருக்கணும் வந்திருக்க கூடாதுன்னு எந்த ஒரு இதுவும் கிடையாது. அங்க டிமாண்டே வைக்க முடியாது. சரி, சோ பேசிக்கா இப்ப என் அறிவு என்ன சொல்லுதுன்னா, ஓகே அவங்களுக்கு எல்லாம் ப்ராப்ளம் இருக்கிறதுனால ஆங்ஸைட்டி வருது, அதுல ஒரு லாஜிக் இருக்கு. உனக்குதான் பிரச்சனையே இல்லையா, எதுக்கு ஆங்ஸைட்டி வருதுன்னு நானா என் அறிவு இன்னும் ஓவர் டிரைவ்ல போகிற மாதிரி சொல்றீங்க, கரெக்ட்டுங்களா? லைக் நான் என் அறிவே ஓகே காட் இட், ஓகே பிரச்சனையே இல்லாட்டி எனக்கு வரக்கூடாதுன்னு நான் சொல்றேன். ஓகே ஓகே, ரீசன் டிமாண்ட் பண்றது நமக்கு கிடையாது, கான்சியஸ் மைண்ட் கிடையாது. சப்கான்சியஸ் என்ன துப்புதோ அது நமக்கு, நம்ம கேட்ச் பண்ணலாம் கேட்ச் பண்ணாம விடலாம், அதை வச்சு போறால இவ்வளவுதான் நம்மளுக்கு தெரியுது கான்சியஸா. சோ அதுதான் காட். சரிங்க சரிங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சோ அரவிந்த் சொல்லுங்க, அரவிந்த் குமாரோட நம்ம அந்த செஷன் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஹாய் மேம். ஸோ என்னோட டவுட் வந்து இந்த புரிதலோட ஜேர்னி அந்த இதுல தான். ஸோ எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா, இவர் சொன்னார் இல்லைங்களா லாஸ்டா பேசினார், அவர் ஆங்ஸைட்டி வருது, ஸோ அதனால அந்த இதை வந்து கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணி இது பண்றேன்ட்டு. ஸோ இப்போ எனக்கு ஆங்ஸைட்டி வந்தாலுமே நான் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மைண்ட் செட்ல இருக்கேன். ஸோ அதனால எனக்கு பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி முன்னாடி வந்து என் மைண்ட்ல ஏதோ ஒரு இது கூட நான் போராடிக்கிட்டே இருப்பேன். ஸோ அதனால எனக்கு அந்த ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சு, எக்ஸ்டர்னலா நான் பண்ணக்கூடிய என்னோட அந்த அந்த செயல்கள் ஆகட்டும், அந்த டே டு டே ஆக்டிவிட்டீஸோட அந்த ஸ்பேஸ் வந்து கம்மியா இருந்தது. ஸோ இப்போ வந்து எனக்கு ஸ்பேஸ் நிறைய இருக்கு, பட் ஆனா என் மைண்ட் வந்து திரும்பியும் இந்த பக்கம் திரும்புறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்துட்டே இருக்கு. ஸோ ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில டக்குன்னு நீ இப்படி திரும்பிடு அப்படின்ட்டு வந்து எனக்கு அது சொல்றது வந்து எனக்கு லிட்டரலா கேக்குது. ஸோ நான் அதையும் ஓவர் கம் பண்ணி ஆனா டெய்லி இது பண்ணிட்டு இருக்கேன், பட் அந்த ஒரு ஸ்டேஜ் வந்து அதை வந்து என்னால கம்ப்ளீட்டா இது பண்ண முடியல மேம்.
சோ இத வந்து எப்படி நான் உங்களுக்கு தெரியுது இல்லையா, நீங்க பாக்குறீங்கல்ல, பாக்குறது போதும் அரவிந்த், நீங்க அதை ஓவர் கம் பண்ணணும்னு நீங்க உங்க அறிவு ட்ரை பண்ணுது. இப்போ ஓ எனக்கு எல்லாம் புரிஞ்சிச்சு, எல்லாம் தெரிஞ்சிச்சு, அதனால நான் அமைதியாகும் போது எனக்கு இந்த ரிசல்ட் வருது, எல்லாம் வருது, ஓகே. ஆனாலும் திருப்பி திருப்பி நான் போய் அதை பண்றத அது பண்றத நீங்களே பாக்குறீங்க. அப்போ அதை நான் என்ன பண்றது, எப்படி ஓவர் கம் பண்றதுங்கிற கேள்வியும் அந்த அறிவு அது அதுதான் அது அது ஏதோ விதவிதமா வேற வேற டியூனுக்கு டான்ஸ் ஆடுது அது, அவ்வளவுதான். சோ இப்ப நம்ம அதை ஓவர் கம் பண்ணணும்னும் அவசியம் கிடையாது, அதை பண்ணாதான் உங்களுக்கு அங்க சொல்யூஷன் அவசியம் கிடையாது. பட் இதுதான் நடக்குது, உங்களுக்கே தெரியாம நீங்க அதை போய் இன்னும் அதை ஏதோ பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான். அது தப்பு, ஐயோ தப்பானதை நம்ம பண்றோம் அப்படின்ட்டு திருப்பி நீங்க உங்களை இது பண்ணாதீங்க. சி இத லிபரேட் பண்றது அப்படின்னா என்னன்னா, நம்ம ஷேப் பண்றது கிடையாது, ஓகே, என்னன்னா எப்படி எப்படி குண்டா குபுரையா என்னென்ன வருதோ, ஒரு அது உங்களுக்கு நமக்கு ரீசனிங்கோட வருதோ, ரீசனிங் இல்லாம வருதோ, எப்படி வந்தாலும் அது அதுதான், அது உள்ள சீன் தான். சோ இப்ப இது நம்ம போய் எடுத்துட்டோம்னா தப்பாயிரும், அது நம்ம அந்த தப்பு பண்ணாம இருந்துடணும், நம்ம லாஸ்ட் பிட்ல இருக்கோம், இப்ப போயிட்டு நம்ம போய் திருப்பி உள்ள விழுந்துடக்கூடாது. அந்த மாதிரி நீங்க உங்களை ப்ரொடெக்ட் பண்ணவே தேவையே இல்லை. நீங்க நீங்க கம்ப்ளீட்டா நீங்க நிராயுத பாணியா விடும் பொழுதுதான் அதுதான் சரண்டர். ஓகே ஓகே மேம், ஷூர் ஷூர். அதை போயிட்டு ஓவர் கம் பண்ணணும்னு நினைச்சு ஒரு வருஷம் போராட போறீங்கன்னாலும் யார என்ன பண்ண முடியும்? அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு இன்னும் நல்லா இதுவானோன்னா, நீங்க ஓ இது சுத்தமா முடியல அப்படிங்கறது வந்து வரணும்னா அப்படிதான் வரும் இல்லையா? சோ தேர் இஸ் நோ அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்க உங்களை நீங்களே அப்படி இது பண்ணிக்க வேண்டாம். நமக்கு இன்னொன்னு நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா, இது இன்னைக்கு நேத்து இது இல்ல, அப்படியே வருஷ கணக்கா ஜென்ம கணக்கா நம்ம வந்து என்னென்னத்தையோ வந்து அமுக்கி வச்சிருக்கோம், இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு நம்ம நம்ம அதை வந்து சிவி சிங்காரிச்சு ஒரு மாதிரி வச்சிருக்கோம் இல்லையா? சோ அது வந்து இட்ஸ் வெரி எக்ஸாஸ்டிங், ரொம்ப டயர்ட் ஆகிடும். சோ நம்ம அதை எல்லாத்தையும் விடும் பொழுது அங்கிருந்து கொஞ்சம் வரும், இங்கிருந்து கொஞ்சம் வரும், ஏதோ ஒண்ணு வந்துட்டே இருக்கும் வந்துட்டே இருக்கும், அதுதான் சரி இல்லையா? அது அது வர 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 வரதான் அது வெளியே போகும்போதுதான் நம்மளுக்கு வந்துட்டு இருக்கு. அது அது பாட்டுக்கு அது வேலையை பார்த்துக்கும், அது மனசு தன்னைத்தானே பியூரிஃபை பண்ணிக்குது, இது பண்ணி. சோ இந்த அறிவுடைய நான் டிரைவர் இல்ல அப்படிங்கறது அது தெரிஞ்சாலே அது எப்படி இருந்தாலும் அது இதுதான் இன்னைக்கு கிளைமேட், இன்னைக்கு இன்னைக்கு லேண்ட்ஸ்கேப் இதுதான், இந்த மொமெண்ட்ல இந்த மொமெண்ட்ல என்ன இருக்கோ அது உண்மை. ஓகே மேம், ஷூர், தேங்க் யூ. அந்த ரெஸ்ட்க்கு நமக்கு அது புரிஞ்சதுன்னா அந்த ரெஸ்ட்ஃபுல்னஸ் வந்துடும். அகைன் ரெஸ்ட்னா நான் என்னன்னா அப்படியே அமைதி ஆனந்தம் அதை சொல்ல வரல, புரியுது புரியுது, ஓப்போ அப்படிங்கிற ஒரு இது. Okay, thank you. Okay, so non-stick pan, Karthi. அது கூட ஒரு ஸ்ட்ராட்டஜி தான், அப்படியே எதுவுமே வந்து ஓட்டமா அது ஆட்டோமேட்டிக்கா அப்படிதான் இருக்கு, நம்ம நம்ம தான் போய் போய் அதை ஸ்டிக் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, சோ இன்னைக்கு இன்னைக்கு செஷன் வந்து ஒரு விதமான ஒரு பர்ஸ்பெக்டிவ் கொடுத்ததா, ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததா, யாராவது ஒன்னு ரெண்டு பேர் ஒரு ஷார்ட்டா ஒரு ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா தென் வி வில் வைண்ட் அப் த செஷன். எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணது ரொம்ப நன்றி, இட் வாஸ் வெரி இன்ட்ராக்டிவ். ஆ சொல்லுங்க கார்த்தி. அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. ஹலோ, கேக்குதுங்களா? ஆ சொல்லுங்க. ஆ சாரி மேம், தி செஷன் வாஸ் வெரி யூஸ்ஃபுல் டு மீ. ஸோ நான் என்ன இதில் திங்க் பண்றது என்னன்னா, வந்து நமக்கு இந்த மோர் வி இன்ட்ராக்ட் ரெகுலரா வந்து நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு டிஸ்கஷன்ல ஹெல்தி டிஸ்கஷன்ஸ்ல கலந்துக்கிட்டு நம்மளோட இன்ட்ராக்ஷன் வர வர நமக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன முடிச்சுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஆவர ஆரம்பிக்குது. ஸோ இன்னைக்கு நான் வந்ததுல என்னுடைய டவுட், ரொம்ப நாள் இருந்த டவுட்ல சில விஷயங்கள் நல்லா கிளியரா இருக்கு. ஹோப் ஐ திங்க் வந்து நான் ஃபர்தர் செஷன்ஸ்ல என்ன வந்து 100% கிளியர் ஆயிடும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் எஃபர்ட்ஸ். ஷூர் ஷூர், தேங்க்யூ. ஓகே, நன்றி.
அதான் எல்லாரும் நல்லா இன்ட்ராக்ட் பண்ணுவோம். இது ஒரு டிஸ்கஷன் தான், ஏன்னா புரியறது வந்து எல்லாருக்குமே ஓரளவு புரிஞ்சிருச்சு. ஸோ நம்மளோட புரிதலை வேற வேற ஒரு ஆங்கிள் வந்து நம்ம ஒரு ஓகே இவ்வளவுதான் இவ்வளவுதான் மேட்ரா அப்படின்ட்டு அது புரிஞ்சுக்கிற வரைக்கும் சம்டைம்ஸ் அது கொஞ்சம் அனீசியா இருந்தா கூட இட்ஸ் ஓகே, அதுவும் பார்ட் ஆஃப் தி கேம். நம்ம ஃப்ரீயா வந்து நம்ம போய் இதை கேட்கலாமா கேட்கக்கூடாதா அந்த மாதிரிலாம் இல்லாம இன்ட்ராக்ட் பண்ணுங்க. குமார் சொல்லுங்க. அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. குமார் நீங்க ஏதோ பேசுறது கேக்குதா? கேக்குது சொல்லுங்க. வணக்கம் ஹேமா, நான் இப்ப நீங்க கேட்டதுக்கு ஃபீட்பேக்கா சொல்றேன். இந்த பர்டிகுலர் இந்த மாதிரி செஷன்ஸ் கண்டக்ட் பண்றது உண்மையில ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்குது. ஏன் அப்படின்னா, இந்த புரிதல்ன்றது வந்து ஒரு தடவை புரிகிறது தான் வாழ்க்கையில் வந்து கிட்டத்தட்ட. யூனோ இந்த புரி இந்த வந்து இந்த புரிதல் புரிகிறதுக்கு முன்னால் நம்ம பாட்டுக்கு எதோ வருது நம்ம குழப்பிக்கிட்டு இருந்தோம். புரிஞ்சதுக்கப்புறம் இது இப்படி தான் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுது. அந்த இடத்துல ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஆனால் அதை விட்டு வெளியில் வரும்போது திரும்ப அதுக்குள்ளே புரிஞ்சிருச்சுன்னு நம்ம நினச்சா கூட திரும்ப திரும்ப அந்த கன்ஃபியூஷன் வந்துகிட்டே இருக்கும். இப்போ இதில் ஒருத்தர் சொன்ன மாதிரி ஒரு காமன் ஃப்ரெண்டு வந்து என்னை கூப்பிடல அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஒரு எரிச்சல் கோபம் அது இதெல்லாம் வர்றது நேச்சுரல். அது வந்ததுக்கப்புறம் நமக்குள்ளேயே ஒரு தடுமாற்றம் வேறு வரும். அப்போ நம்ம புரிதல் சரிதானோ இல்லை இது வந்து ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடுக்கு தான் ஒர்க் அவுட் ஆகுமோ அப்படின்ற மாதிரி ஒரு நமக்குள்ளேயே ஒரு கேள்விகள் சந்தேகங்கள் வந்துகிட்டே இருக்கும். அதனால இந்த மாதிரி செஷன்ஸ் வைக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா, ஏதாவது ஒன்று பேசும்போது அவங்கவுங்க சொந்த அனுபவங்களோட உரசி பார்க்க முடியுது. முன்ன இப்படி இருந்துச்சு, இப்ப இப்படி இருக்கு, முன்ன வந்து இவ்வளவு தெளிவு இருந்தது, இப்ப இப்படி இருக்கு, முன்ன வந்து எனக்கு ஒரு எமோஷன் வந்தா ரொம்ப நேரம் இருக்கும், இப்ப அது ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படின்ற மாதிரி நம்ம சொந்த அனுபவங்களை வந்து அதை அடுக்கடுத்து ரிவைஸ் பண்ற மாதிரி இருக்குது. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதனால இந்த செஷன்ஸ் ஆர் ரியலி வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். ஹேமா, தேங்க்யூ தேங்க்யூ குமார். நம்ம நம்ம புரிஞ்சுக்கிட்ட பிறகு நம்ம ஏதோ இம்மார்டல் பீயிங்ஸ், அதாவது நம்மளுக்கு ஏதோ ஒரு இந்த கோல்கேட்ல வரும்ல பாதுகாப்பு வளையம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஏதோ ஒரு வளையம்லாம் போட்டு நமக்கு எந்த ஒரு இதையுமே நம்ம உணராம கஷ்டப்படாம அப்படிலாம் இருப்போம் அப்படி கிடையாது. அது தப்பான புரிதல். இன்ஃபேக்ட் இன்னுமே நம்ம ரொம்ப சென்சிட்டிவா ரொம்பவே வந்து சென்சிபிளா எல்லாமே வந்து நம்ம நம்ம உணர ஆரம்பிப்போம். எல்லா விதமான உணர்ச்சிகளுக்கும் இப்பதான் நம்ம இடம் கொடுக்க ஆரம்பிப்போம். இப்போ அவரு அவங்க கூப்பிடல அப்படிங்கும் போது அவருக்கு அந்த வருத்தம் வருது, காண்டு வருது இல்லையா, அது நேச்சுரலா வரும். ஆனா நமக்கு புரியறதுக்கு முன்னாடி என்ன நினைப்போம்னா, இத இவங்க இந்த மாதிரி கூப்பிடாம போயிட்டாங்க, நம்ம அவங்கள வச்சு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு தோணும். இல்ல நம்மள நாமே தாழ்வுபடுத்திட்டு நம்மள கூப்பிடல, நமக்கு அது இல்லையோ இது இல்லையோ அப்படிங்கிற மாதிரி நம்மள நாமே தப்பு சொல்லிட்டு இருப்போம், இல்ல அவங்கள வந்து இது பண்ணுவோம். இப்ப வந்து ஒரு யதார்த்தமா கூப்பிட்டுருக்கலாம், நம்ம மூலமாதான் போனாங்க, கூப்பிடல, வருத்தமா தான் இருக்கு, சரி ஓகே இது நம்ம கண்ட்ரோல்ல இல்ல, ஓகே இது ஒரு பெரிய மேட்டரா, அடுத்த விஷயத்துக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி ஃப்ளோ, ஒரு இடத்துல ஸ்டக் ஆகாம ஃப்ளோ ஆகுறதுக்கு தான் இந்த புரிதல் ஹெல்ப் பண்ணுது. மற்றபடி நம்மளுக்கு எந்த விஷயத்தையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமலோ அல்லது நம்மளை வந்து பர்ஃபெக்டா வச்சுக்கிறதுக்கு கிடையாது. இன்ஃபேக்ட் பர்ஃபெக்ஷனே இல்லைங்கிறது தான் இந்த புரிதல். ஓகே, அதோட இன்னைக்கு செஷன் நிறைவுபடுத்திக்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ரேமண்ட்.